நமக்கு நம் மனங்களுக்கு அணுக்கமான ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என்று எங்களது நம்பிக்கை. வைகைக்கரை ஓரத்தில் புதைந்திருக்கும் ஒரு நாகரிகம், அதனை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் நம் எல்லோரிடமும் மேலோங்கி இருக்கிறது. அதனை மையமாக கொண்டுதான் இந்த 2 மணி நேர நிகழ்ச்சி அமையப் போகிறது. இதில் ஒரு முக்கியமான ஆளுமை நம்முடன் இருக்கிறார். அவரை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். பன்முக படைப்பாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இந்த இந்த 2 நாளில் வந்து ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை பற்றி ஒரு 2 மணி நேரமாச்சும் பேசலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வந்து ஒரு 2-3 வரிகளில் வந்து சுருக்கி சொல்கிறேன். காவல் கோட்டம் என்ற ஒரு மாபெரும் படைப்பின் மூலம்தான் அவர் அறியப்படுகிறார். தனது முதல் நாவலுக்கு சாகித்ய அகாடமி பரிசை வென்ற முதல் படைப்பாளர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. பல விருதுகளை அள்ளி குவித்த படைப்பு அது. பல விருதுகளை அள்ளி குவித்துக் கொண்டிருக்கும் படைப்பாளர் திரு சு வெங்கடேசன் அவர்கள். தமிழ் அவர் ஒரு வரலாற்று ஆர்வலரும் கூட. வைகைக்கரை நாகரிகம் என்ற அவரது தொடர் ஆனந்த விகடனில் வந்தது, அது ஒரு புத்தகமாகவும் வெளிவந்தது. அதனையொட்டி தான் இன்றைய பேச்சு அமையப் போகிறது. அடுத்து அவருடைய படைப்பு வந்து வேள்பாரி பற்றி அவர் எழுதி கொண்டிருக்கிறார். ஆனந்த விகடனில் அது தொடராக வந்து கொண்டிருக்கிறது, அது நிறைய பேர் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த புத்தகம் டிசம்பரில் வெளிவரப்போகிறது என்று அறிகிறோம். அவர் நம்முடன் உரையாற்றப் போவது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த முக்கியமான நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்கு ஒரு ஆழ்ந்த துல்லியமான பார்வை கொண்ட ஒருத்தர் தேவைப்பட்டது என்று நாங்கள் நினைத்தோம். அதனால் திரு டாக்டர் சுரேஷ்குமார் முத்துக்குமரன் அவர்களை கேட்டுக்கொண்டோம். அவரும் அன்புடன் இதற்கு சம்மதித்திருக்கிறார். சில முக்கியமான விஷயம் என்னென்னா, டாக்டர் சுரேஷ்குமார் முத்துக்குமரன் சிங்கப்பூரை சேர்ந்தவர். அவர் வந்து ஏல் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக கல்லூரியில் வரலாற்று துறையில் முனைவர் பட்டத்துக்கு பிந்தைய மேற்கல்வி வந்து அவர் வந்து பயின்றுட்டுருக்கார். போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் வந்து பண்ணிட்டுருக்காங்க அவங்க. பண்டைய யுரேஷியாவின் வரலாற்று தொடர்பு நிலையில், குறிப்பாக அதன் உயிரியல் அம்ச தொடர்பு குறித்து, அதாவது மாநில இனப்பரவல் முயற்சிகளால் பரவும் தாவர விலங்கினங்கள், பூச்சிகள், கூட்டு வாழ்வு நுண்ணுயிரிகள், நுண்ணுயிர் நோய்கிருமி இனங்கள் ஆகியவை குறித்த துறையில் சிறப்பாய்வு மேற்கொண்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கிரேக்க ரோமானிய வரலாற்றில் முதுகலை பட்டமும், லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் வரலாற்று முனைவர் பட்டமும் பெற்றிருக்காங்க. இவங்க 2 பேரையும் இன்றைய நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப அவங்கள வரவேற்கணும், ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறோம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் வந்து 4 அங்கங்கள் இருக்க போகிறது. நான் வந்து இந்த சற்று நீளமான அறிமுகத்தை கொடுத்ததுக்கு பிறகு டாக்டர் சுரேஷ்குமார் தொழில் பற்றி ஒரு பார்வையை நமக்கு வழங்கவிருக்கிறார் ஒரு சுருக்கமாக. அதன் பிறகு நாம் எல்லோரும் அவருடன் காத்திருக்கும் திரு சு வெங்கடேசன் அவர்களுடைய உரை இடம்பெறும். பிறகு அவர்களுக்கு இடையே நிறைய கேள்விகள் பதில்கள், ஒரு சின்ன அந்த ஒரு சந்தேகங்கள் ஏற்படலாம், அதை அவங்க பேசிட்டு பிறகு பார்வையாளர்களான நமக்கு சில நேரம் சிறிது நேரம் கிடைக்கும். இதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் அமைப்பாக இருக்க போகிறது. இதுக்கு மேலே நான் பேசுறது வந்து நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால டாக்டர் சுரேஷ்குமார் வந்து பேச அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் மக்களுக்கும் நமது பேச்சாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். சிங்கப்பூர் எழுத்தாளர் விழா ஏற்பாட்டாளர்களுக்கும், முக்கியமாக என்னை அழைப்பித்த கவிதா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
காவல் கோட்டம் புகழ் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று ஆர்வலர் திரு வெங்கடேசன் அவர்கள் தமிழ் நாகரீகத்தின் வேர்களை தேடி என்ற தலைப்பில் பிரசங்கம் செய்வதற்கு முன்பு நான் இந்த தலைப்பையொட்டி ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ததோ ஹேமமயம் திவ்யம் முக்தாமணி விபூஷிதம் யுக்தம் கவாட்டாம் பாண்டியானாம் கதா திரக்ஷத வானராக. இப்படி பொன்னாலும் முத்தாலும் மணியாலும் அலங்கரிக்கப்பட்ட பாண்டியனின் திவ்யமான தோரண வாயிலை பாரும் என கிமு 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வால்மீகி ராமாயணத்தில் சீதையை தேடும் வானரங்களிடம் கூறப்பட்டுள்ளது. சங்க நூல்களிலும் காப்பியங்களிலும் பாண்டியனின் தலைநகரம் பலவிடங்களில் மாடமதுரை என வழங்கப்படுகிறது. இருந்தாலும் இன்று கூடல் நகரத்திற்கு செல்கின்றவர் சில சமணர் குகைகளை தவிர்த்து சங்ககால நகர நாகரீக சான்றுகளை காண்பது அரிது. ஏதென்ஸ், ஜெருசலம், ரோமாபுரி என்று சங்க காலத்தை சேர்ந்த எந்த கட்டிடமும் மதுரையில் மிஞ்சி இருப்பதில்லை. இதை சீர்படுத்தும் வகையில் அண்மை காலத்தில் மதுரை அருகில் இருக்கக்கூடிய கீழடி என்னும் சங்ககால வசிப்பிடத்தில் நடந்து வரும் அகழ்வாராய்ச்சி அமைந்திருக்கிறது. தற்போது இங்கு 13,000-க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை நமது பேச்சாளர் இன்று நிச்சயமாக வலியுறுத்தவிருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்திலிருந்து அகழ்வாராய்ச்சி மற்றும் கல்வெட்டியல், அதாவது ஆங்கிலத்தில் எபிகிராஃபி என்று சொல்லக்கூடியது, மொழி மற்றும் இலக்கிய நூல் ஆய்வுகளோடு சங்ககால தமிழர்களின் வரலாற்றிற்கு இன்றியமையாத சான்றுகளாக விளங்குகின்றன. காவேரி பூம்பட்டினம், பல்லவனேஸ்வரம், அரிக்கமேடு, அழகன்குளம், ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கேரளத்தில் முசிறி என்று அடையாளப்பட்டிருக்கின்ற பட்டணம் போன்ற பெருங்கல் சங்க மற்றும் களப்பிரர் காலத்தை சேர்ந்த பல இடங்கள் அகழ்வாராய்ச்சியிற்கு உட்பட்டிருக்கின்றன. ஈழத்திலும் பண்டைய தமிழர்கள் வாழக்கூடிய இடங்களான மாந்தை, பொன்பரப்பி, ஆனைக்கோட்டை, கந்தரோடை, அனுராதபுரம் மற்றும் திசமஹராமரத்தில் அகழ்வாராய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனினும் இது போதுவதன்று. பண்டைய தமிழர் வாழ்வியலை முழுக்கமாக அறிய வேண்டுமெனில் தமிழகம் மட்டுமின்றி கேரளத்திலும் ஈழத்திலும் அகழ்வாராய்ச்சிக்கான வாய்ப்புகள் கூடுதல் வேண்டும். அதே சமயத்தில் தொல்பொருட்கள் சூறையாடுதல் கட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும். பழைய சேர தலைநகரமான கரூரில் அங்கு வாழக்கூடிய மக்களால் கண்டெடுக்கப்பட்ட பொன் நாணயங்களும் ஆபரணங்களும் உருக்க அல்லது விற்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக, கரூரில் கண்டெடுக்கப்பட்ட 2 சங்க காலத்து பொன் மோதிரங்கள் இன்று குவைத்தில் இருக்கக்கூடிய அல்சபா காட்சியகத்தில் இருக்கின்றன. இறுதியாக, சிங்கி தமிழர்களுக்கு பூர்த்தி அடையும் வகையில் சங்க காலத்து தமிழர்களுக்கும் தென்கிழக்கு ஆசியாவிற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறிவிடுகின்றேன். நமது முன்னோர்கள் பலர் 19ஆம் அல்லது 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் வந்திருந்தவர்களாக இருந்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் தென்கிழக்கு ஆசியாவில் குடியேறி இருந்தனர். இதற்கு சான்றுகளாக கல்வெட்டுகளும் பல மண்பாண்டங்களும் இருக்கின்றன. தென் தாய்லாந்தில் கிராபி மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாட் க்ளோங் தோம் என்னும் பௌத்த விஹாரத்தில் கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த போர்க்கொள்ளனின் தமிழ் பிராமி எழுத்து வடிவம் கொண்ட உரைக்கல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லில் வந்து பெரும் பட்டன் கல் என்ற தமிழ் பிராமி எழுத்துக்கள் அதில் இருக்கின்றன. அதே போன்று பூகவுதோங் என்கின்ற மற்றொரு இடத்திலும், இதுவும் தென் தாய்லாந்தில் இருக்கிறது, இங்கு பிராமி தமிழ் பிராமி கொண்ட பானை ஓடொன்று இருக்கிறது. இதில் வந்து துறவோன் என்ற ஒருவரின் பெயர் இருக்கிறது. அவர் வந்து புத்த பிக்குவாக இருக்கலாம் அல்லது ஒரு சைவ துறவியாகவும் இருக்கலாம். தென்கிழக்கு ஆசியாவில் சமஸ்கிருத கல்வெட்டுகளிலும் கூட தமிழர்களின் தாக்கம் தெரிகிறது. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தேவானிக்கா என்னும் இளவரசன் தென் லாவோஸில் இருக்கக்கூடிய சம்பசாக் என்னும் நகரில் எழுப்பித்த சமஸ்கிருத கல்வெட்டில் தம்மை பொற்கை பாண்டியனோடு ஒப்பிட்டு பார்க்கிறான். கணக்க பாண்டிய இவன் நியாய ரக்ஷனே, அதாவது இவன் பொற்கை பாண்டியனை போல் நீதியை காக்கிறான்.
இன்றைய வியட்நாமை ஆண்ட கிபி 3 ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மற்றொரு மன்னன் ஸ்ரீமாறன் என்ற பாண்டிய வம்ச பெயரை தூண்டியிருக்கிறான். இதுபோன்று நமது தென்கிழக்கு ஆசிய பிரதேசத்தில் பல சாசனங்கள் உள்ளன. சரி, இதுவரையில் நான் தமிழ் நாகரிகத்தின் மரத்தை தான் சுட்டி காட்டியிருக்கிறேன். அதன் ஆழமான வேர்களை பற்றி பேசுவதற்கு நான் இப்பொழுது திரு சு வெங்கடேசன் அவர்களை பேச்சு மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் நாகரிகத்தின் வேர்களை தேடி என்ற இந்த தலைப்பில் எனது சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக ஐயா அவர்கள் கூறியதைப் போல தமிழ் நாகரிகம், தமிழர் பண்பாடு, தமிழருடைய தொல்லியல் வரலாறு சார்ந்த பல்வேறு விவாதங்களில் தொடர்ச்சிகளில் வந்து சமீபத்திய கண்டுபிடிப்பான கீழடி தொல்லியல் அகலாய்வு என்பது ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சியிருக்கிறது, ஒரு புதிய திறப்பை உருவாக்கியிருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஏறக்குறைய மிக சமீபத்தில் கூட வந்து இந்திய தொல்லியல் துறையினுடைய முன்னாள் இயக்குனர் ஒருவர் வந்து ராவணன் என்று நினைக்கிறேன், அவர் சென்னையில் நடந்த ஒரு கருத்தரங்கத்திலே குறிப்பிட்டார். கடந்த 50 ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த தொல்லியல் அகழாய்வில் எவ்வளவோ அகழாய்வுகள் நடந்திருக்கிறது, ஆனால் ஒரு தேசிய விவாதமாக மாறி இருக்கிற ஒரே அகழாய்வு என்பது கீழடி அகழாய்வு என்று அவர் குறிப்பிட்டார். அதற்கு காரணம் வந்து கீழடி அகழாய்வுடைய முடிவுகள் வந்து இதுவரை இருந்த பல்வேறு முடிவுகளை கேள்விக்கு உட்படுத்துகிறது, புதிய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறது. எனவே எல்லாம் விவாதத்துக்கு மீண்டும் மறுசுழற்சிக்கு வருவதை போல வருகிறது என்பதுதான். எனவே கீழடி அகழாய்வு வந்து எல்லா வகையிலும் முக்கியமாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்திய சூழலில், தமிழக சூழலில். குறிப்பாக நான் வந்து கீழடி அகழாய்வை பற்றி, கீழடியினுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி சொல்வதற்கு முன்பு நான் முதலிலே தெரிவித்துக் கொள்வது, நான் ஒரு தொல்லியல் ஆய்வாளனோ தொல்லியல் மாணவனோ தொல்லியல் அறிஞனோ அல்ல, நான் ஒரு எழுத்தாளன். வரலாறு தொல்லியல் துறை சார்ந்த ஆர்வத்தினால் அவற்றை கூடுதலாக கவனிக்கிற, அவரை தொடர்ச்சியாக தொடர்ந்த ஒரு எழுத்தாளன் என்ற அடிப்படையில் எனது பார்வையை நான் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்திருக்கிறேன். இன்றைக்கும் உங்களோடு பதிவு செய்கிறேன். குறிப்பாக கீழடி அகழாய்வை நடத்திய அந்த அகழாய்வு குழுவினுடைய தலைவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன், அவர் வந்து கீழடி அகழாய்வை 2014 துவக்குவதற்கு முன்பு ஒரு ஆண்டுகள் வந்து கள ஆய்வை நடத்தினார். அந்த கள ஆய்வு, அந்த திட்டம் என்பது வைகை நதிக்கரையில் இருக்கிற கிராமங்களில் நடத்தப்பட்ட ஒரு கள ஆய்வு. எந்த இடத்துல தொல்லியல் ஆய்வை நடத்த வேண்டும் என்ற அந்த தேர்வுக்காக ஒரு ஃபீல்டு சர்வே 1 வருடம் வந்து கள ஆய்வை நடத்தினார்கள். வைகையினுடைய துவக்க புள்ளியிலிருந்து, வைகை நதியினுடைய துவக்க புள்ளியிலிருந்து அது கடற்கரை இடம் வரை வந்து நதியினுடைய ஆற்றினுடைய 2 பக்கமும் 5 கிலோமீட்டர் பகுதியில் இருக்கிற அனைத்து ஊர்களையும் வந்து அவர்கள் கலாய்வுக்கு எடுத்துக்கொண்டார்கள். அந்த கலாயில் கிடைத்த முடிவுகள், அந்த ஆய்வு கிடைத்த விவரங்கள் வந்து மிக மிக பல்வேறு வகையில் முக்கியமான ஒன்று. கீழடியை புரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். எனவே அந்த ஆய்விலிருந்து நான் வருகிறேன். தமிழர் நாகரிகத்தை தேடி என்று வருகிற பொழுது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வந்து சங்க இலக்கியம் வந்து எல்லா நதிகளையும் அதனுடைய பல நதிகளை பெயர் சொல்லி அழைக்கிறது. வைகையை பற்றி சொல்கிற பொழுது தமிழ் வைகை என்று சொல்கிறது. ஒரு நதியோடு ஒரு மொழியை இணைத்து வந்து சங்க இலக்கியத்தில் வருகிற ஒரே குறிப்பு வந்து நாம் தமிழ் வைகை என்று சொல்கிறோம். ஏதோ ஒரு வகையில் தமிழ் நாகரிகத்தினுடைய பூர்வ ஒரு இதையாக, ஒரு வேறாக வைகை நதிக்கரை என்று அமைந்திருக்கிறது என்பதனுடைய ஒரு நினைவின் அடையாளமாக அவற்றை நான் நினைக்கின்றேன். நம்முடைய இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழு செய்த அந்த ஆய்வில் மிக முக்கியமாக நான் ஒரு அவர்கள் வந்து ஒரு 290 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற வைகை நதியில் சுமார் 450க்கும் மேற்பட்ட ஊர்கள் வந்து தொல்லியல் எச்சங்கள் அடையாளங்களோடு இருக்கிறது என்று அவர்கள் வந்து கண்டறிந்தார். அதாவது 1 கிலோமீட்டரில் வந்து 2 ஊர்கள் வந்து 1000-1500 வருஷத்துக்கு மேலே பழமையான ஊர்கள்.
அது வந்து ரொம்ப இயக்கம் இயக்கக்கூடிய ஒரு குறியீடு. ஒரு சின்ன நதியில் வந்து வந்து ஒரு 400 மேற்பட்ட ஊர்கள் வந்து பல 1000 வரலாற்றினுடைய தடயங்களை நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கிற ஊர்களாக இருக்கிறது. இந்த 450 ஊர்களை தான் வந்து வந்து இதுக்குள்ள இருந்தால் கீழடின்ற ஒரு ஊரை வந்து அவங்க தேர்வு செய்கிறாங்க. அதை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி 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 பல்வேறு தடயங்களை வைத்து சரின்னு சொல்லி கடைசியாக ஒரு 3 ஊர்களுக்கு வந்து இந்த 3 ஊரில் ஏதாவது ஒரு ஊர் தேர்வு செய்யலாம்னு சரி இந்த 3 கீழடிகின்ற ஊரை தேர்வு செய்யலாம்னு வருகிறார். அவர்கள் தேர்வு செய்த அந்த ஷார்ட்லிஸ்ட் பண்ண மற்ற ஊர்களும் கீழடியை போலவே முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு அடையாளங்களை கொண்டிருக்கிற ஊர்கள். அது வந்து மிக முக்கியமானது. கீழடி மட்டுமல்ல, கீழடி என்பது இன்றைக்கு தோண்டப்பட்டிருப்பதால் அது வந்து முன்னுக்கு வருகிறது. இதில் இந்த ஒரு கீழடியை அவர்கள் தேர்வு செய்வதற்கு முன்பு கண்டறிந்த இந்த 450 ஊர்களில் ஒரு 4 ஊர்களை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு நான் கீழடிக்கு வரலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக வைகை நதிக்கரை துவங்குகிற வைகை நதி துவங்குகிற இடம் வந்து மூலவைகை என்று சொல்லுவார்கள். கடமலை குன்று என்ற ஊரிலிருந்து மேலே இருக்கிறது, அங்கிருந்து வைகை துவங்குகிறது. இந்த அகலாய்வு குழு வந்து அந்த மூலவைகை எப்படி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே பழங்குடி சமூகம் ஒரு சின்ன ஊர் இருக்கிறது. இவங்க போனதை விட்டு அங்கே இருக்கிற அந்த ஊரை சேர்ந்தவங்க என்ன இங்கே வந்திருக்கிறீங்க என்ன ஏது என்று கேட்குற பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், வந்து இந்த பழைய பொருட்கள் பழைய அடையாளங்கள் வரலாற்று அடையாளங்கள்லாம் இருந்தால் நாங்கள் வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் என்று அந்த பெரியவருக்கு விளக்குவதை போல சொல்கிறார். அப்போ அந்த பெரியவர் வந்து அப்படின்னா வந்து நாங்கள் இப்போ தான் அந்த வீடு கட்டுறதுக்காக வந்து வானம் தோண்டினோம், கீழே வானம் தோண்டினோம், அப்போ இந்த பொருள் கிடச்சிச்சின்னு சொல்லி ஒரு சின்ன மண் கலையத்தை கொண்டு வந்து அவர் கையில் கொடுக்குறாரு. அந்த மண்கலயம் வந்து பிளாக் அண்ட் ரெட் வேர் என்று சொல்லப்படுற கருப்பு சிவப்பு பானையான மண்கலயம். அதாவது அந்த தொழில்நுட்பம் என்பது 2000 முன்பு மட்டுமே இருந்த உலகம் முழுக்க இருந்த ஒரே தொழில்நுட்பம். அது ரோமாபுரத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி தெற்காசிய பல இடங்களிலும் 2000 முன்பு இதுதான் அந்த தொழில்நுட்பம் இருந்தது. அந்த கருப்பு சிவப்பு பானை இருந்தாலே அதனுடைய வயது 2000 என்று கண்ண முடியும்னு சொல்லிவிடலாம். அந்த பானையை தூக்கி கையில் கொடுக்குறாரு. இது வந்து வைகை நதி துவங்குகிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு கதை. இந்த வியப்பில் இருந்து அவங்க வந்து வைகை நதியினுடைய ஆய்வுக்குள்ள வைகை நதிக்கரையினுடைய ஆய்வுக்குள்ள வரான். அதுக்கு கீழே கொஞ்சம் வந்தால் நதியினுடைய தேனி மாவட்டம், இன்றைய தேனி மாவட்டத்துடைய எல்லையில் ஒரு ஊருக்கு புள்ளிமான் கொம்பை என்ற ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள் வந்து ஒரு 2 கல்வெட்டை வந்து 2 நடுகளை வந்து கண்டுபிடித்தாங்க. அந்த நடுகளில் என்ன குறிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து அந்த ஊரில் வந்து மாடுகளை வந்து திருடுறதுக்காக ஒரு கூட்டம் வந்து திருடியிருக்கிறாங்க. அப்படி திருடு போன பொழுது ஊரில் இருந்தவர்கள் வந்து போரிட்டு அவர்களை விரட்டிட்டாங்க. அப்படி நடந்த அந்த போரில் வந்து ஒரு இளைஞன் வந்து இறந்து போயிட்டான். அந்த இறந்து போனவனுடைய நினைவாக அந்த நடுகள் வந்து நடப்பட்டு இதுதான் அந்த நடுகளில் இருக்கிற விவரம். அந்த இறந்து போன அந்த இளைய அவனுடைய பெயர் வந்து அந்துவன். அந்துவன் என்பது வந்து சங்க காலத்தில் வந்து ரொம்ப பரவலான ஒரு பெயர். நல்லந்துவனார் மூவந்துவனார் நிறைய பேர். அந்துவன் என்ற இறந்து மான் பிடிக்கும் போரில் இறந்து போன அந்துவனுடைய நினைவாக நடப்பட்ட ஒரு நடுகள். இது இந்த குறிப்பை வந்து முக்கியமானது. இந்த குறிப்புக்கு பின்னால் இருக்க வரலாறு அதோடய முக்கியமானது. என்னென்னா இந்த குறிப்பில் இது வந்து தமிழ் பிராமியில் எழுதப்பட்டிருக்கு. தமிழ் என்று சொல்லப்படுகிற தமிழ் பிராமியில் எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய தனித்துவமான எழுத்து முறைகளில் இருந்து ஐராவத மகாதேவம் போன்ற தொல்லியல் அறிஞர்கள் சொல்லுவது வந்து கிமு 3 or 4 சேர்ந்தது இந்த கல்வெட்டு என்று சொல்லுகிறார். அதாவது அசோகர் காலத்துக்கு சுமார் 100 to 150 முன்பு எழுதப்பட்ட கல்வெட்டு என்று சொல்கிறார். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா வந்து இந்தியாவில் வந்து இந்தியா முழுக்க எழுத்தறிவை பரவலாக்கியது அல்லது பரவலாக்கியது வந்து அசோக காலத்துலாம் எழுத்தறிவு பரவலாக்கப்பட்டது என்றதுதான் வரலாறுகளில் இன்றைக்கும் படித்து கொண்டிருக்கிறோம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அசோக காலத்துக்கு ஒரு 150 முன்னாலே வந்து தமிழ் பிராமி வந்து தமிழகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா அசோகரால் இது பரப்பப்படவில்லை என்பது முதல் விஷயம். அவர்களுக்கு முன்னாலேயே வந்து இங்கே இருக்கு. இரண்டாவது முக்கிய விஷயம், முக்கியமான செய்தியாக நான் நினைக்கிறது, அசோகன் வந்து கல்வெட்டு பொறிக்கலாம் செப்பேடு பொறிக்கலாம். ஏன்னா ஒரு பேரரசன், பேரரசனுடைய கட்டளைகள் ஆணைகள் வந்து எழுத்துக்களாக பொறிக்கப்படலாம். ஆனால் அந்துவனுக்கு எப்படி கல்வெட்டு பொறிக்கப்பட்டது? ஒரு சின்ன ஊர், ஒரு 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 100-200 கிராமம் இருந்துக்கலாம் அந்த ஊர், அந்த 200 வீடுகள் இருந்துக்கலாம் அந்த ஊரில். அந்த ஊரில் இருக்கிற ஒரு 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 வீரனுக்கு ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எவ்வளவு தூரம் எழுத்தறிவு சாமானியர்களிடம் புழக்கத்தில் இருந்தது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தியை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நீங்கள் வந்து உலகத்தில் வந்து அதிகமான கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிற நாடுகளில் ஒன்று இந்தியா.
இந்தியாவில் கிடைத்திருக்கிற கல்வெட்டுகளின் எண்ணிக்கை சுமார் 105,000 கல்வெட்டுகள். அதில் தமிழ் மொழி சார்ந்த கல்வெட்டுகளினுடைய எண்ணிக்கை 65,000. உலகத்தில் கல்லிலே எழுதப்பட்ட அதிகமான எழுத்துக்களை கொண்ட மொழி வந்து தமிழ் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த 65,000 கல்வெட்டில் இன்னும் மிக முக்கியமான கல்வெட்டு என்று சொல்லப்படுகிற 1000 ஆண்டுகளுக்கு முன்பான தமிழ் பிராமியில், அதாவது சங்ககாலத்தில் தமிழ் பிராமியில் எழுதப்பட்டிருக்கிற கல்வெட்டு 33 இடங்களில் தமிழகத்திலே கிடைக்கிறது. தமிழகம், கர்நாடகா, கேரளாம் சேர்த்து 33 இடங்களில் கிடைக்கிறது. இந்த 33 இடங்களில் 24 இடங்கள் வைகை நதிக்கரையில் இருக்கு. அப்படின்னா வந்து இந்தியாவிலேயே பழமையான கல்வெட்டுகள் அதிகம் இருக்கிற இடமாக வைகை கரை இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. இங்கே இன்னொரு குறிப்பையும் சேர்த்து, அதாவது எழுத்தறிவு எவ்வளவு பரவலாக இருந்திருக்கிறது என்பதுதான் வந்து இதில் இருக்கிற மிக முக்கியமான செய்தி. உங்களுக்கு தெரியும் வந்து தமிழகத்தில் தான் வந்து அகழாய்வு நடக்கிற இடங்களில் வந்து பானை ஓடுகளில் எழுத்துக்கள் அதிகம் கிடைக்கிற இடம் அல்லது கிடைக்கிற இடமே வந்து தமிழகம் தான், இந்தியாவில். மற்ற இடங்கள் ஏதோ 1-2 தான் கிடைக்குது. இன்றைக்கும் வந்து மிக அதிகமான பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைத்திருக்கிற இடம் வந்து கீழடி. நான் அதை பின்னால் தெரிவித்தேன். எந்த இடத்துல அகழாய்வு பண்ணாலும் தேர்வு செய்து பண்ணாலும் அந்த இடத்துல பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைக்குது. அப்படின்னா வந்து சாமானிய மக்கள் பானை உள்ள கல்வெட்டில் எழுத்துருக்கு, செப்பேடுகள் எழுத்துருக்குன்னா அரசனோடு அதிகாரத்தோடு சம்மந்தப்பட்டது. பானை ஓடுகளில் எழுத்துக்கள் இருக்கிறான், சாமானியர்களோடு எழுத்தறிவோடு வந்து சம்மந்தப்பட்டது. அப்படின்னா இவ்வளவு பேர் எப்படி எழுத படிக்க தெரிந்தார்கள்? அதுவும் பானை வந்து யாருக்கோடு அதிகமாக நெருக்கமான ஒன்று, ஆண்களை விட பெண்களோடு பானைக்கு அதிகமான, பெண்கள் தான் அதிகமான நெருக்கம். இவ்வளவு பானை ஓடுகள் எழுத்துக்கள் இருக்கிறது என்றால் பெண்களினுடைய கல்வி அறிவு எவ்வளவு இருந்திருக்கு? இதனுடைய இன்னொரு பகுதியாக நம் சங்க இலக்கியத்தை பார்க்கலாம். நீங்கள் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பெழுதப்பட்ட சமஸ்கிருத இலக்கியங்களில் எத்தனை பெண் கவிஞர்கள் இருந்தார்கள் என்று கேட்டால் அநேகமாக யாருமே இல்லை. உலகின் மிக பழமையான இலக்கியம் என்ற ஐரோப்பிய சமூகம் சொல்கிற கிரேக்கத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை பெண்கள் எழுதினார்கள், எழுத்தாளர்களாக இருந்தார்கள் என்றால் 7 பேர் பெண் எழுத்தாளர்கள் என்றதாக சொல்கிறார்கள் கிரேக்கத்தில். ஆனால் அதே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க இலக்கியத்தில் எத்தனை பெண்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் 1, 10, 20, 30 சுமார் 43 பெண் எழுத்தாளர்கள் வந்து எழுதியிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 40க்கும் மேற்பட்ட பெண்கள் எழுதிய ஒரே உலக மொழி தமிழ் மொழி மட்டும்தான் என்பது இங்கே நாம் பெருமையோடு நினைவு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று நாம் அறிவோம். இந்த பெருமை என்பது ஆண் பெண் என்ற பாலின பேதம் இல்லாமல் பரவலாக இருந்த கல்வி அறிவு இந்த சமூகத்திற்கு இருந்தது என்பது ஒரு பக்கம் இலக்கியம் இந்த ஆதாரத்தை சொன்னால், இன்னொரு பக்கம் தொல்லியல் ஆதாரத்தில் எங்கே பானை ஓடுகள் கிடைத்தாலும் எழுத்துக்கள் கிடைக்கிறது. இது ஒன்றோடு ஒன்று இலக்கிய ஆதாரம் மட்டுமல்ல தொல்லியல் ஆதாரமும் இது இணைவதை வந்து நாம் பார்ப்போம். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கல்லிலே இருக்கிற எழுத்தானாலும் சரி, கல்வெட்டில் இருக்கிற எழுத்தாலும் சரி, பானைகளில் இருக்கிற எழுத்தானாலும் சரி, இந்த அந்தவனினுடைய கல்வெட்டு வந்து மிக முக்கியமான ஒரு குறிப்பை வந்து சொல்லுகிறது தமிழ். அதனால்தான் இப்பொழுது பேராசிரியர் கா ராஜன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான நூலை எழுதியிருக்கிறார், இந்தியாவில் எழுத்துக்களின் தாயகமாக விளங்கியது தமிழகம் என்று அவர் இப்பொழுது எழுதியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு புத்தகம் அது. சும்மா இல்லை, இப்போ நான் சொன்னதை போல இவ்வளவு பானை ஓடுகளில் இருக்கிற எழுத்துக்கள், கல்வெட்டுகளில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து ஆதாரங்களோடு, தொல்லியல் ஆதாரங்களோடு பேராசிரியர் கா ராஜன் அவர்கள் நிறுவியிருக்கிற மிக முக்கியமான ஒரு குறிப்பு, மிக முக்கியமான ஒரு நூல் அது. நான் ஏனிதை சொல்கிறேன் என்றால் இவ்வளவு எழுத்தறிவு பரவலாக இருந்த இடமாக அது இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். புள்ளிமான் கோம்பை அந்துவன் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த புள்ளிமான் கோம்பைக்கு அடுத்தபடியாக வந்தால் வந்து அதற்கு அடுத்து சிறிது தூரத்தில் மதுரையை ஒட்டி இருக்கிற இடம் வந்து தேனூர் என்ற ஒரு சின்ன கிராமம். அந்த ஊரில் வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு 2013 ஆண்டு வந்து ஒரு மாலை நேரத்தில் வந்து புயலுடன் ஒரு புயல் காற்றோடு ஒரு பெரும் கனமழை பெய்தது. அப்போ அந்த ஊரினுடைய நடுவில் இருந்த ஒரு பெரிய மரம் வந்து கீழே விழுந்துருச்சு, அரச மரம் வந்து கீழே விழுந்துருச்சு. மரம் விழுந்த உடனே வந்து மழையெல்லாம் நின்ன பிறகு எல்லாரும் பசங்கள்லாம் மரத்துக்கு மேலே ஏறி நின்று விளையாண்டுக்கிறாங்க. விளையாண்டு கொண்டிருந்தபோது அந்த மரத்தினுடைய வேர் பகுதிக்குள்ளே வந்து ஒரு மண் சட்டி வந்து ஒரு கையளவு மண் சட்டி உள்ளே இருந்தது. அந்த மண் சட்டியை பார்த்துட்டு சின்ன சிறுவர்கள் வந்து அந்த மண் சட்டியை எடுத்து உருட்டி விட்டு மாலை நேரத்தில் உருட்டி விட்டு விளையாண்டுக்கிட்டாங்க. அப்படி உருட்டி விட்டு விளையாண்டு கொண்டிருந்த பொழுது வந்து ஒரு கட்டத்தில் அந்த மண் சட்டி உடையுது. உடஞ்சா அதுக்குள்ளே வந்து நூற்றுக்கணக்கான சிறு சிறு முத்துக்கள், தங்க கட்டிகள் இருந்தது.
அப்புறம் தங்க கட்டியில் பார்த்தோன்னே அப்புறம் எல்லாருமே வந்து மண் பிச்சம் இருக்க மண்ணெல்லாம் எடுத்து பிச்சு வந்து அந்த மரத்தையே வந்து ஒரு மணி நேரம் மரமே இல்லாமல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதிகாலை நேரத்தில் போலீஸ்க்கெலாம் தகவல் கிடச்சி அப்புறம் போலீஸ் வந்து மொத்த ஊரையுமே கொண்டு போய் உள்ளே வச்சு விசாரித்த பிறகு ஒரு 7 தங்கக்கட்டிகள் இருந்ததாக கைப்பற்றப்பட்டு இருந்தது. அது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸ்க்குள்ள இருந்தது. இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழு வந்து அந்த 7 கல்வெட்டு தங்கக்கட்டியில் எழுத்துக்கள் இருந்ததை போன்ற படங்கள் இருந்ததால் அந்த தங்கக்கட்டியை கொடுங்கன்னு எடுத்து பார்த்தார். அந்த 7 தங்கக்கட்டியிலும் வந்து எழுதப்பட்டிருந்தது தமிழ் பிராமியில் எழுதப்பட்டிருந்தது. அந்த 7 வந்து ஒரே பெயர் எழுதப்பட்டிருந்தது, பெண்ணின் பெயர் கோதை, ஏகோதி கோதை என்று எழுதப்பட்டிருந்தது 7. என்ன இதுலேருந்து ஆச்சரியமான வியப்புக்குரிய குறிப்புகள் இருக்குள்ள நீங்கள் இந்த செய்திக்குள்ளே நீங்கள் எவ்வளவோ பயணம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒன்று, இந்திய அளவில் வந்து 2000 முன்னால் தங்கத்தில் செய்யப்பட்ட தெய்வ சிலையோ தெய்வத்தின் பெயரோ கூட இன்றளவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. தங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிற முதல் எழுத்து கோதை என்ற தமிழ் எழுத்து தான் என்பது மிக முக்கியமான குறிப்பு. இதை சார்ந்து இன்னும் தங்கம் அது எப்படி உருக்கப்பட்டது, எப்படி பாலமாக ஆக்கப்பட்டது, எப்படி அணிகலன்கள், இது சார்ந்த தொழில்நுட்பங்கள் அதில் எழுதி வைக்கிறது அப்படின்னா வந்து தங்கத்தை அணிகலனாக பாதுகாக்காமல் கட்டியாக பாலமாக வைத்து பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு வந்து தங்கம் சார்ந்த அந்த உலோகத்தை பற்றிய தொழில்நுட்ப அறிவு இப்படி என்று உள்ள ஒரு பயணம் போயிட்டே இருக்கலாம். அப்போ வந்து ஏன்னா மதுரையை சுற்றி இருக்கிற எண்பெரும் குன்றம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2000 முன்னாடி இருந்த சமணர்களுடைய குகைகள், அங்கே இருக்கிற பல்வேறு கல்வெட்டுகள் இருக்குது. அந்த கல்வெட்டுகளெல்லாம் வந்து வந்து தானம் கொடுத்தவர்களில் வந்து எல்லா பல்வேறு வகையான வணிகர்கள் தானம் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பொன் கொள்ளர்கள், பொன் வணிகர்கள் வந்து அதிகமாக தானம் கொடுத்துருக்குறாங்க. 2000 முன்னாடி அவர்கள் தானம் கொடுத்து அவர்கள் கொடை கொடுத்ததால் உருவாக்கப்பட்ட சமண பள்ளிகளுக்கான கல்வெட்டுகள். இப்போ பொற்கொள்ளர்கள் இவ்வளவு அதிகமாக இருந்த ஒரு இடம், நீங்கள் இதோடு சிலப்பதிகாரத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். இதோடு வந்து இந்த தங்கத்தில் இருக்கிற அந்த ஏகோதி கோதை என்பதை தொடர்பு படுத்தி பார்க்கலாம். இது மீண்டும் நான் எங்கே வருகிறேன் என்றால், நான் முதலில் குறிப்பிட்டதை போல வந்து எழுத்து சமூகம், எழுத்தறிவு என்பது எப்படி இவ்வளவு பரவலாக இருந்தது என்பது மிக ஆச்சரியக்குரிய மிக முக்கியமான குறிப்பாக இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் வந்து வைகை கடலிலே கலக்கிற இடம் வந்து அழகன்குளம் என்ற ஊர். அழகன்குளத்திலே தமிழக தொழில் துறை வந்து கடந்த சில ஆண்டுகளாக வந்து அகழாய்வு செய்து கொண்டிருக்கிறாங்க. அதில் வந்து அங்கே வந்து ஒரு துறைமுகம் இருந்தது. அழகன்குளம் என்பது வைகை கடலிலே கலக்கிற இடத்துல, இப்போ அங்கே துறைமுகம் இல்லை. வந்து இப்போ மட்டும் இல்லை, ஒரு ஏறக்குறைய ஒரு 2000 அங்கே துறைமுகம் இருந்ததுக்கான எந்த ஒரு குறிப்பும் இலக்கியத்தில் இல்லை. நமக்கு கொற்கை தெரியும், காயல் தெரியும். தாமிரபரணி கடலே கடக்கிற இடத்துல கொற்கையும், அது கொற்கை துறைமுகம் சங்க காலத்துக்கு பிறகு அழிந்ததனால் காயல் துறைமுகமும் 13-14 மார்க்கோ போலோவினுடைய குறிப்புகள்லாம் காயல் துறைமுகம் விரிவாக வர்ணிக்கப்படுகிறது, அதுதான் தெரியும். ஆனால் வைகை நதிக்கரை வைகை நதி கடலிலே கலக்கிற இடத்தில் ஒரு துறைமுகம் இருந்தது என்பது இந்த தொல்லியல் ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமாக ஒரு பானை ஓட்டிலே வந்து ஒரு படம், ஒரு கப்பலின் படம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் யவனர்களுடைய கப்பல் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் தொல்லியல் அறிஞர்கள் என்பதை பார்ப்போம். இந்த விவாதத்தினுடைய இன்னொரு பகுதியாக தாளமி வந்து எழுதிய குறிப்புகளில் தமிழ்நாட்டில் இருந்த பல்வேறு நகரங்கள், குறிப்பாக கடற்கரை நகரங்களை பற்றிய குறிப்புகளை தாளமி வரலாற்றாளர், கிரேக்க வரலாற்றாளர், வரலாற்றின் மூத்த முதல் அறிஞர் என்று சொல்லப்படுகிற தாளமியின் குறிப்புகளிலே ஒரு துறைமுகத்தின் பெயர் வருகிறது. தமிழகத்தில் இருந்த ஒரு துறைமுகம் வந்து அருகுரு துறைமுகம் என்று தாளமி எழுதினார். அது என்ன அருகுரு துறைமுகம் அப்படின்னா, இந்த அழகன்குளத்தினுடைய பழைய பெயர் வந்து அருகன்குளம், அருகக்கடவுளுடைய ஒரு நினைவாக இருக்கிறது அருகன்குளம். இந்த அருகன்குளம் தான் வந்து அருகுரு துறைமுகமாக அருகுரு என்று அவர் எழுதியிருக்கலாம் என்பது ஆய்வாளர்களுடைய இன்னொரு கருத்து. இந்த துறைமுகம் அணிந்தே 2000 மேல் ஆகியிருக்கிறது. ஏன்னா சங்க இலக்கியம் சார்ந்த எந்த குறிப்புகளும் இந்த துறைமுகம் பற்றி இல்லை என்பதை நாம் பார்க்கணும். அதாவது வைகையில் வந்து துவங்க புள்ளியிலிருந்து கடலிலே கலக்கிற இடம் வரை வந்து அது கிடைத்திருக்கிற தடயங்களின் வழியாக 2000 முற்பட்ட ஒரு பெரும் பயணத்துக்கான பல்வேறு ஆதாரங்களை வந்து வைகை வழங்கி கொண்டிருக்கிறது, வழங்கியிருக்கிறது என்பதை இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழு கண்டுபிடிக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கீழடி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக கீழடியை பற்றி மிக விரிவாக பேசலாம். ஒரு 3 இந்திய மத்திய அரசினுடைய அகலாய தொல்லியல் துறையும், இந்த ஆண்டு தமிழக அரசினுடைய தொல்லியல் துறையுமாக 4 வந்து தொடர்ச்சியாக அகழாய்வு நடந்திருக்கிறது. வெறும் 4 மட்டுமே தான் நடந்திருக்கிறது. சுமார் இந்த ஆண்டும் சேர்த்து ஒரு 15,600 மேற்பட்ட பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக கீழடியினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் வந்து பொதுவாக சங்க காலத்தில் ஒரு நகர நாகரீகம் தமிழகத்தில் இருந்ததா என்பது ஒரு விவாதத்துக்குரிய பொருட்களாக விவாதத்துக்குரிய விஷயமாக கடந்த பல ஆண்டுகளாக இருந்தது. ஹராப்பா போட மொகஞ்சதாரா போட ஒரு நகர நாகரீகத்திற்குள் சங்ககால மக்கள் வந்துவிடவில்லை, அவர் ஒரு அரை பழங்குடி வாழ்க்கை தான் இருந்தது சங்க காலத்தில் என்ற கருத்து வந்து இந்தியாவுடைய பல முக்கியமான வரலாற்று ஆசிரியர்கள் இருந்தது. அதற்கு அவர்கள் வந்து அப்படி இருந்தது என்பதை மெய்ப்பிப்பதற்கான தொல்லியல் அகழாய்வுகள் இங்கே போதுமான அளவுக்கான கண்டுபிடிக்கப்படவில்லை, நிகழ்த்தப்படவில்லை. நம்மிடம் இருந்ததெல்லாம் இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகளை வந்து ஒரு முதன்மை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று இருந்த நிலையில் முதன்முறையாக ஒரு சங்ககால நகரம் என்பது கீழடியில் கண்டுபிடிக்கப்படுது. தமிழ்நாட்டில் இதுவரை கண்டுபிடித்திருக்கிற பெரும்பான்மையான அகழாய்வுகள் வந்து இடுகாடு பரியல் கிரவுண்டு தான் நமக்கு கிடைக்கும். பரியல் கிரவுண்டில் இடுகாடில் வந்து இறந்த வாழ்ந்த மனிதர்களுடைய சடங்குகள் சார்ந்த பொருட்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு நகரம் வாழ்விடம் என்பது ஒரு விரிவான அளவுக்கான வாழ்விடம் முதன்முறையாக கிடைக்கும். நீங்கள் வந்து கீழடியினுடைய அந்த தொல்லியல் மேடு வந்து 110 ஏக்கர், அது பக்கத்தில் இன்னொரு மேடு இருக்குது 90 ஏக்கர். இவங்க எல்லோரும் 110 ஏக்கர் தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு மேடு இருக்குது, ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் ஒட்டியிருக்கு. 110 ஏக்கருக்கு உள்ள வந்து ஒரு பெரிய முழுமையான ஒரு நகரம் என்பது கிடைத்திருக்கு. முதல் ஆண்டு அகழாய்வில் வந்து ஒரு 2600 பொருட்கள் கிடைத்தது. அது வந்து வாழ்விடமாக மட்டும் இருந்தது, அதாவது வந்து வீடுகள், அந்த வீட்டினுடைய தெருக்கள், கிணறு என்று வாழ்விடம் மட்டுமே இருந்தது. மக்கள் வாழ்ந்திருக்கிற ஒரு பகுதியாக இருக்கும் என்று நினைத்தார்கள். 2வது ஆண்டு அகழாய்வில் வந்து ஒரு பெரிய தொழில் கூடம் கிடைத்தது. வந்து நம்ம படிக்கிற மாதிரி 3 வகையான வடிகால்கள், மூடிய வடிகால், திறந்த வடிகால், குழாய் வடிவ வடிகால், தொட்டிகள், தண்ணீர் வந்து வெவ்வேறு தொட்டிகளில் போய் வந்து வெளிவருவதைப் போல ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல கட்டுமானங்கள் இன்று மிக விரிவாக வந்து 2வது ஆண்டு அகழாய்விலே கிடைத்தது. 3, இப்பொழுது இந்த ஆண்டு அகழாய்வும் வந்திருக்கிற செய்தி என்பது வந்து மிக முக்கியமாக, அது வந்து ஒரு தொழிற்கூடம் நடந்திருக்கிறது. அந்த தொழிற்கூடத்துக்கான பல பொருட்கள் இதில் கிடைத்திருக்கிறது என்பதை பார்க்கணும். இந்த தொழிற்கூடத்துக்கு வேலை பார்த்தவர்களுடைய பணியாற்றியவர்களுடைய குடியிருப்பாக இருந்திருக்கலாம் என்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சின்ன, ஏன்னா ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டுலாம் வந்து ரொம்ப குறுகிய காலம். அதை விட மிக முக்கியம் இந்த 110 ஏக்கரில் இந்த 4 ஆண்டும் சேர்த்து ஒரு 1% கூட இன்னும் முடிவு செய்ய அகழாய்வு நடக்கல. 1% தான், 1% பெரிய முடிவுகளுக்கு போயிட முடியாது. ஆனால் கிடைத்திருக்கிற கண்டுபிடிப்புகள், ஆதாரங்கள் வந்து மிக வியப்புக்குரிய விஷயங்களாக இருக்கிறது என்பதை பார்க்கணும். அதில் 3-4 விஷயங்கள். 1 வந்து நான் முதலே குறிப்பிட்டதை போல ஒரு சங்ககால நகரம், விரிவான நகரம் என்பது முதல் முறையாக கிடைத்திருக்கிறது. அதில் இருக்கிற கலைப்பொருட்கள், நான் குறிப்பிட்ட 15,000 கலைப்பொருட்கள், அதாவது வந்து தந்தத்தில் வந்து சீப்பில் துவங்கி தந்தத்தில் தாயக்கட்டையிலிருந்து தந்தத்தில் வந்து சதுரங்க காய்கள் இருந்து செஸ் காயிலிருந்து வந்து எத்தனை விதமான அணிகலன்கள், முத்துக்களின் வகையான அணிகலன்கள், அவ்வளவு அணிகலன்கள், ஒவ்வொரு அணிகலன்லையும் வந்து அவ்வளவு கலை வேலைப்பாடுகள், ஆர்டிஸ்டிக் டச் என்று ஒரு கலை மரபு எவ்வளவு வலிமையாக இருந்திருக்கிறது என்பதை சொல்லுகிற வந்து அந்த பொருட்களை பட்டியலிட்டால் வந்து அவ்வளவு பொருட்களை வந்து நம்ம பட்டியலிட முடியும். ஒரு 15,000 பொருட்கள் கிடைத்திருக்கு. நண்பர்களே, இந்த இவ்வளவு இது வந்து ஒரு ஒரு செழிப்புற்ற நாகரீகத்தினுடைய அனைத்து அடையாளங்களும் அனைத்து கூறுகளும் வந்து கிடைத்திருக்கிறது. இன்னும் அதை வந்து விரிவுபடுத்தி போக வேண்டியது இருக்கிறது. இதில் ஒரு 3 செய்திகள் மிக முக்கியமாக. 1 வந்து இந்த செழிப்புற்ற நாகரீகம் என்று வருகிற பொழுது இந்த 1 நான் முதலே குறிப்பிட்டதை போல நம்முடைய பழமையான இலக்கியம், உலகின் மிக முக்கியமான செவ்வியல் இலக்கியம் என்று சொல்லப்படுகிற சங்க இலக்கியம் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செழிப்புற்ற நாகரீகத்தினுடைய அடையாளத்தை வந்து அவ்வளவு தடயங்களை அடையாளங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. இது போல வாழ்க்கை இருந்திருக்குமா என்ற எனக்கெல்லாம் வந்து கீழடியை கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரை வந்து ரொம்ப கற்பனையில் ரொம்ப புனைவில் மிகப்படுத்தி எழுதப்பட்டதான் அதிகமாக இருக்குமோ நான் நினைத்தேன். ஆனால் கீழடியை பார்த்த பிறகு எந்த ஒரு இலக்கியத்தை விட வாழ்க்கை உயர்வானது, உன்னதமானது, அழகானது, அது வந்து கீழடியில் கண் முன்னால் தெரிந்தது. அதாவது கீழடியில் நான் பார்த்த பொருளினுடைய கலைமரபு இல்லையா, அந்த கலைமரபு சங்க இலக்கியத்தை படித்த பொழுது எனக்கு அவ்வளவு தாக்கம் ஏற்படுது. அதை விட அழகும் நுட்பமும் கவனமும் இருந்த ஒரு கலைமரபை வந்து அங்கே வந்து நாம் பார்க்கணும். அவ்வளவு மிக முக்கியமானது. அதே போல் ஒரு நகர நாகரிகத்தினுடைய அனைத்து வடிவங்களும் அதில் கிடைத்திருக்கிறது என்பது மிக முக்கியமான குறிப்பு. உதாரணமாக வந்து மீன் பாண்டியனுடைய சின்னம் மீன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 100 கணக்கான பானைகளில், சட்டிகளில், பொருட்களில் அந்த மீன் சின்னம் இருக்கிறது. 100 கணக்கான
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கு, ஒரே ஒரு குறிப்பிட்ட அச்சு வடிவம் இல்லை. அதேமாதிரி பல நூறு வருஷமாக வந்து அங்கே வாழ்ந்ததுனால அத்தனை வடிவங்கள்ல அந்த அந்த குல சின்னம் வந்து திருப்பி 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 வரையப்பட்டிருக்கு, கீழ்கி கீழ்கி வரையப்பட்டிருக்கிறது என்பதும். ரெண்டாவது மிக முக்கியமான குறிப்பு வந்து நான் முதல்ல குறிப்பிட்டதை போல தமிழகத்தில் வந்து எவ்வளவு தூரம் எழுத்தறிவு உச்சத்தில் இருந்தது என்பதனுடைய ஒரு பேரடையாளமாக இன்றைக்கு கீழடி மாறி இருக்கிறது. இதுவரை 85 பெயர்கள் தமிழ் பிராமியில் எழுதப்பட்ட பெயர்கள் பானை ஓடுகளில் கிடைத்திருக்கு. புதிய பெயர்கள், சங்க இலக்கியத்தில் இல்லாத பெயர்கள், இரவாதன், உதிரன், மாடச்சி, வேந்தன் என்ற சொல் கிடைத்திருக்கிறது. ஏறக்குறைய 85 மேற்பட்ட வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின எழுத்துக்கள், இவ்வளவு பானை ஓடுகள். அதாவது எவ்வளவு தூரம், அதிகபட்சம் ஒரு ஏக்கர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரங்கத்தை போல வந்து ஒரு 4 அல்லது 5 மடங்கு கொண்ட இடம் தான். இந்த இடத்துல தோன்றினதுலே வந்து இத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு, அதாவது எவ்வளவு எழுதியிருக்கிறாங்க மக்கள், எவ்வளோ தூரம் பரவலாக எழுத்தறி இருந்திருக்கிறது என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அடையாளமாக அதை நாம் பார்க்கிறோம். அதே போல் கீழடியினுடைய காலத்தை நினைக்கிற பொழுது வந்து அதனுடைய அந்த கார்பன் டேட்டிங், கார்பன் சாம்பிளை எடுத்து வந்து ஃப்ளோரிடா, அமெரிக்க ஃப்ளோரிடாவில் இருக்கிற ஆய்வு நிறுவனத்துக்கு வந்து கால கணிப்புக்காக அந்த மாதிரி அனுப்பப்பட்டது. ஒரு 15 சாம்பிள் வந்து எடுத்தாங்க. அந்த 15 சாம்பிளில் வந்து 2-2 மட்டும்தான் இந்திய மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. அதை அனுப்புறோம், அந்த 2 சாம்பிளில் அனுப்புனதுக்கு அந்த 2 காலத்தை வந்து அந்த ஆய்வு நிறுவனம் வந்து குறிப்பிட்ட அமைப்புக்கு, ஒன்றினுடைய காலம் கிமு 195, இன்னொன்று வந்து கிமு 200, காமன் இயர் பிஃபோர் 200 என்று காலம் குறிக்கப்பட்டது. அதாவது இன்றிலிருந்து 2310 ஆண்டுகள். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற கார்பன் டேட்டிங்கில் கிடைச்சிருக்கிற மிக பழமையான காலம் என்பது இது. ஆனால் இது நல்ல முக்கியம். இதை விட முக்கியமான குறிப்பு என்னன்னா, அந்த 15 அடி தோண்டப்பட்ட அந்த அகழாய்வு குழியில் இந்த கார்பன் சாம்பிள் எடுக்கப்பட்டது 6 மற்றும் 7 அடி. இதற்கு கீழ் 6 அடி இருக்கு, அதற்கு கீழே இருக்கிற 6வது அடியிலையும் சாம்பிள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாம்பிள் அந்த மாதிரி அனுப்பப்பட்டால் காலத்தினுடைய அளவு இன்னும் 500 இருந்து 1000 ஆண்டுகள் கூட முன்னுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கீழடி வந்து பலருக்கு ஒரு பெரிய நடுக்கத்தையும் அது ஒரு விவாதத்தையும் அதை கண்ட ஒரு பதட்டத்தையும் ஏன் உருவாக்கி விடுகிறார்கள் என்றால், இதுவெல்லாம் வந்து நீங்கள் இதுவரைக்கும் முதல் சொன்ன மாதிரி அசோர் காலத்திலிருந்து எடுத்து பரவலாக்கப்பட்டதுன்றதுலேருந்து ஆரம்பித்து இந்திய நாகரிகத்தை வடகிழக்கு எழுதுதா தெற்கு இருந்து எழுதுறான்றது பல விவாதங்களுக்கு வேற ஒரு பரிமாணத்தை இது கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு தெரியும் வந்து கீழடியில் மிக முக்கியமான இன்னொரு வந்து பொருள் என்னன்னா, நமக்கு தெரியும் எழுத்து வந்து முதல்ல வந்து மனிதன் எழுத்தை எப்படி உருவாக்கினான் என்பது, முதல்ல வந்து குறியீடுகள், கிராவிட்டி தான் வந்து மனிதர்கள் உருவாக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து திருக்கல்கள், குறியீடுகள், அதுக்கு பிறகுதான் எழுத்துக்கள் உருவாச்சு. எப்படி குழந்தை வந்து இப்போதும் வந்து எடுத்தோன்னே கிறுக்குது, கிறுக்குற குழந்தையுடைய கையை பிடிச்சு அம்மா வந்து 2 கோட்டுக்கு நடுவில் இழுத்து ஆனா ஆவனா என்று கிறுக்கல்களின் வழியாக எப்படி எழுத்துக்களை குழந்தை கண்டறிகிறதோ அப்படித்தான் மனித குலமும் முதன் முதல்ல கிறுக்கல்கள், குறியீடுகள், குறியீடுகளில் இருந்து எழுத்துக்களை கண்டுபிடித்தது. இன்றைக்கும் மனித குலமும் வந்து அப்படிதான் கண்டுபிடிச்சதும். கீழடியினுடைய அந்த தொல்லியல் அகழாய்வு குழியில் வந்து முதல் 3-4 அடியில் கிடைத்திருக்கிற பொருட்களில் வெறும் குறியீடுகள் மட்டும் கிடைக்கிறது எழுத்துக்களுக்கு. அதற்கு அடுத்து ஒரு 4-5 அடியில் கிடைக்கிற பொருட்களில் குறியீடுகளோடு சேர்ந்து 1-2 எழுத்துக்கள் கிடைக்கிறது. அதற்கு மேலே இருக்கிற 4 அடியில் குறியீடுகளே இல்லை, எழுத்துக்கள் மட்டும் கிடைக்கிறது. அதாவது ஒரு 2000 ஆண்டுக்கு மேற்பட்ட அல்லது 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு மனித கூட்டம் எப்படி தங்களை வளர்த்து கொண்டு எழுத்துக்களை உருவாக்கினார்கள் என்ற அந்த தொடர்ச்சி அப்படியே கிடைக்கிற இடமாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது என்பது. ஏன்னா இந்த தொடர்ச்சி வந்து எங்கேயே அறிந்தது, இந்த 3 லேயர்லையும் 3 விதமான விஷயங்கள் கிடைக்கிறது என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து கீழடியினுடைய மிக முக்கியமான, நான் முதலே குறிப்பிட்டதை போல வந்து சங்க இலக்கியம் என்ற ஒரு மகத்தான சொத்து வந்து நம்மிடம் இருக்கிறது, அறிவு செல்வம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய கால அளவு என்ன, அது உருவாக்கிற அது கட்டமைக்கிற வரலாறு என்ன, அதனுடைய தொடர்ச்சியை எப்படி புரிந்து கொள்வது என்பதை போன்ற பல கேள்விகளுக்கு வந்து விடையில்லாமல் இருந்தது. இன்றைய கீழடி ஒரு புதிய திறப்பை உருவாக்கியிருக்கிறது.
பல பல இடங்களில் அகலாய்வு நடக்கிறதால தான் சின்ன சின்ன இடங்களில் சின்ன சின்ன அளவில் நடக்கிறது, சிறு சிறு அளவில் நடக்கிறது. கீழடியினுடைய அகலாய்வும் அதனுடைய கண்டுபிடிப்பும் வந்தது. ஒன்று வந்து சங்ககாலத்தில் ஒரு வந்து ஒரு முழுமையான நகர நாகரிகம் இருந்தது என்பது ஒன்று. இது வருகிற பொழுதே என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ வந்து அந்த அந்த நகரத்தில் இவ்வளவு செழிப்பான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிற அந்த நகரத்தில் வந்து இவ்வளவு 15,000 பொருட்கள் கிடைத்திருக்கிற அந்த நகரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து பெரும் மதங்கள் பெருமத வழிபாடு சார்ந்த ஒரு பொருளும் கிடைக்கவே இல்லை. அப்படின்னா பெருமதங்கள் உருவாவதற்கு முற்பட்ட ஒரு நாகரீகத்தை சார்ந்ததாக அது இருக்கிறது. தமிழர்களுடைய ஆதி வழிபாட்டு மரபு என்பது ஒன்று இயற்கை வழிபாடு அல்லது முன்னோர் வழிபாடு, இதுதான் தமிழருடைய ஆதி வழிபாட்டு மரபாக இருக்கிறது. அப்படி என்றால் அந்த ஆதி வழிபாட்டு மரபாக அது இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான குறிப்பு. எந்த பெருமதங்களுடைய கடவுளும் பெருமத அடையாளங்களும் இல்லாத பொழுதே இவ்வளவு நாகரீகம் செழிப்புற்ற ஒரு நாகரீகம் இருந்திருக்கிறது ஒன்று. இன்னொன்று, இவ்வளவு செழிப்புற்ற நாகரீகத்திற்கு ஒரு சமூகம் வர வேண்டும் என்றால் அந்த சமூகத்தினுடைய வரலாற்று பாதை எவ்வளவு நெடி, அதற்கு முன்பு எவ்வளவு நெடிய வரலாற்று பாதையாக இருந்திருக்க வேண்டும் என்பது இரண்டு. மூன்றாவது வந்து அங்கே வந்திருக்கிற வணிகம், உதாரணமாக ரோமாபுரி வட்பாண்டங்கள் கிடைக்கிறது, வந்து ஆப்கானிஸ்தானத்தில் இருந்த வந்து கார்னிலியன் பீச் என்ற அந்த வகையான முத்துக்கள், அந்த வகையான மணிகள் கிடைக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு வணிக தொடர்பு மையமாக நான் குறிப்பிட்டதுல பல்வேறு எழுத்துக்கள்ல அது வந்து பிராமி மொழி எழுத்துக்கள் கிடைக்கிறது. அப்படின்னா வந்து எத்தனை மொழிகள் தெரிந்தாலும் வணிகம் இருக்கிற போதே பல்வேறு பண்பாட்டு கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்க வேண்டும், பல்வேறு மொழிகள் அங்கே இருந்திருக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளத்தை நாம் பார்க்கணும். இப்போ கீழடிதான் வந்து எப்படி இது இந்த நகரத்தை பற்றி இன்னொரு மிக முக்கியமானது, இதுதான் பழைய மதுரையா என்ற ஒரு கேள்வி. நான் முதலில் குறிப்பிட்டதை போல வந்து மதுரை வந்து மிக பழமையான, உலகின் மிக பழமையான நகரங்களிலே ஒன்று. சங்க இலக்கியத்தில் குறிக்கப்படுகிற இன்றைக்கும் இருக்கிற நகரம் இரண்டு தான், ஒன்று மதுரை, இன்னொன்று காஞ்சி. காஞ்சி கூட சங்க இலக்கியத்தில் மிக விரிவாக குறிப்பிடப்படவில்லை, பின்னால் சில இடங்களில் மட்டும் குறிக்கப்படுகிறது, மதுரை தான் விரிவாக குறிக்கப்படுகிறது. அப்போ என்ன கேள்வி வந்ததுன்னா, கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக 1960 என்று நினைக்கிறேன் வந்து ராஜமாணிக்கனார் வந்து ஒரு குறிப்பு எழுதினார், வந்து இன்றைய இருக்கிற மதுரை என்பது சங்ககால மதுரை அல்ல, சங்ககால மதுரைக்கும் இன்று இருக்கிற மதுரைக்கும் வந்து வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு, எனவே இது சங்ககால மதுரை அல்ல என்று ஒரு விவாதத்தை முன்வைத்தார். அதுக்கு காரணங்களே அவர் சொன்னார், வந்து பரிபாடலில் அல்லது சிலப்பதிகாரத்தில் அது பரிபாடலில் இருந்து சிலப்பதிகாரத்தில் இருந்து அவர் காரணத்தை முன்வைத்தார். உதாரணமாக வந்து வைகையினுடைய வடகரையிலிருந்து தென்கரைக்கு போகிற கோவலன் வந்து வைகையில் கரையில் 7 மணி அப்படியே மதுரைக்குள்ளே போயிருந்தார். அதுக்கு பிறகு வந்து காடு வழியான ஒரு பயணத்தை மேற்கொண்டு தான் மதுரைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மதுரை வந்து வைகை கரையிலேயே இருக்குது, கரை மேலே இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை, வைகைக்கு பக்கத்தில் இருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை. திருப்பரங்குன்றம் மலையிலிருந்து நேர் கிழக்காக மதுரை இருந்தது என்று பரிபாடலும் சரி மற்ற சங்க இலக்கியங்களிலும் குறிப்பு வருகிறது. இன்றைக்கு இருக்கிற மதுரை வந்து வடகிழக்குக்காக நேர்கிழக்கில் இல்லை, சம்மந்தமே தான் வடகிழக்கில் இருக்குது. அது எப்படி வடகிழக்கில் இருக்கிறத நேர்கீழாக மதுரை இருக்கிறது எப்படி எழுத முடியும்? வானியல் அறிவு வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து அவருடைய வானியல் அறிவை பற்றி நீ காலையில் கூட பேசிட்டு இருந்தேன், வந்து உலகின் மிக பழமையான ட்ரேட் ரோட் வணிகப்பாதை என்பது தமிழகத்துக்கும் செங்கடலுக்கும் நடந்த வணிகப்பாதை, கிரேக்கத்துக்கும் நடந்த வணிகப்பாதை, ஒரு 400-500 ஆண்டுகள் அந்த வணிக பாதையில் வந்து வணிகம் நடந்தது. அவ்வளவு பெரிய ஒரு காலத்தில் வணிகம் நடந்த பொழுது நம்முடைய வானியல் அறிவு என்பது மிக முக்கியமான, வானியல் சிந்தனை என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது வந்து கிழக்கு பகுதியில் இருந்த ஒரு இடத்த வடகிழக்கில் இருந்த ஒன்றை எப்படி கிழக்குன்னு சொல்லுவாங்க? இது போன்ற கேள்விகள் வந்து பலருக்கு கடந்த காலங்களில் இருந்தது. எனவே இன்னும் இப்போ இருப்பதெல்லாம் மதுரை, சங்ககால மதுரை வேறொன்றா இருக்கலாம், எனவே நிறைய இடத்துல அகலாய்வு நடத்த வேண்டும். ஐராத மகாதேவம் போன்ற அறிஞர்கள் வந்து 2-3 இடத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க, இங்கெல்லாம் வந்து அகலாய்வு நடத்தணும்னு சொல்லி வந்து இதெல்லாம் கடந்த காலம் இருந்தது. இப்பொழுது கீழடியில் நடத்துகிற அந்த அகடாய்வு மூலமாக என் போன்றவருடைய கருத்து, ஒருவேளை அது வந்து பழைய மதுரையாக இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டு மூன்று காரணங்கள். ஒன்று வந்து முதல் காரணம் நான் சொன்ன மாதிரி வந்து திருவிளையாடல் புராணத்தில் வந்து ஒரு புராணம் வந்து மதுரை உருவான வரலாற்றை சொல்லுது. அது வந்து என்னென்னா வந்து மதுரைக்கு பக்கத்தில் மணலூர் அப்படின்ற ஊரில் பாண்டிய மன்னன் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தான். அங்கே இருந்து வந்து வந்த ஒரு வணிகன் வந்து வைகை கரையில் ஒரு அடர்ந்த கடம்பவனம் நிறைந்த ஒரு கரை ஒரு காட்டில் வந்து அன்றைக்கு இரவு பயணப்படுறதோ அந்த இரவு தங்குறான். அந்த இரவில் வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது, அந்த சிவலிங்கத்துக்கு வானத்திலிருந்து தேவர்கள் வந்து மாணவர்கள் வந்து இரவு வழிபாடு நடத்திட்டு போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு மறுநாள் வந்து பாண்டியனிடம் சொல்கிறான். அப்போ வந்து அங்கே இருந்து அந்த கடம்ப
வனம் இருந்த அந்த இடத்தை எல்லாம் கடம்ப மரத்தை எல்லாம் அழிச்சிட்டு இங்க வந்து புதிய நகரத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி அங்கே நகரத்தை உருவாக்கிய நகர உருவாக்க படலத்தை சிலப்பதிகாரத்தில் இது திருவிளையாடல் புராணத்திலே வருது இந்த கதை. இதில் என்ன குறிப்புனா இது வந்து திருவிளையாடல் புராணம் சைவ மதம் சார்ந்த ஒரு புராணம், ஒரு படைப்பு, ஒரு இலக்கிய படைப்பு. அதில் சொல்லப்படுகிற இந்த கதையில் மிக முக்கியமானது இந்த மணலூர் இருக்கு இல்லையா, மணலூரில் ஆட்சி நடத்திய பாண்டியன் பின்னால் இந்த இடத்துக்கு வர்றான் அப்படின்றத இந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒரு செய்தி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மணலூரினுடைய கண்மாய்க்கரை தான் இப்பொழுது கீழடியினுடைய அகழாய்வு நடக்கிற இடம். எனவே 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி அங்கே இருந்திருந்திருக்கலாம் வந்து மதுரை, அதுக்கு பிறகு இங்கே இடம்பெயர்ந்திருக்கலாம் என்பது ஒரு குறிப்பு. ரெண்டாவது தொல்லியலுக்கு மிக முக்கியமான தொல்லியல் அடையாளமாக இன்றைக்கு இருக்கிற மதுரையினுடைய பழமையான தடயங்கள் கல்வெட்டுகள் என்னன்னு பார்த்தா மீனாட்சியம்மன் கோவில் உள்ளே இருக்கிற ஒரு கல்வெட்டு, அது வந்து 9-10 நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. அதற்கு முன்பு இன்றைக்கு இருக்கிற மதுரையில் வந்து எந்த தடயங்களும் இல்லை. ஆனால் கீழடியில் வந்து நான் சொன்ன மாதிரி கிமுல இருந்து ஆரம்பித்து 9-10 நூற்றாண்டு வரைக்கும் வந்து தடயங்கள் கிடைக்கிது. 10 நூற்றாண்டுக்கு பிறகு நமக்கு ஒன்றும் அது கிடைக்கல. எனவே 10 நூற்றாண்டு வரை அங்கிருந்த நகரம் வந்து அதற்கு பிறகு இங்கே இடம்பெயர்ந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால என்பது 2. 3, முதலே குறிப்பிட்டதை போல திருப்புறம்ன்ற மலையிலிருந்து இன்னைக்கு கூட நீங்கள் கூகுளில் பார்த்தா தெரியும், நேர் கிழக்காக 90 டிகிரியில் நேர் கிழக்காக கீழடி இருக்குது திருப்புறம்ன்ற மலையிலிருந்து. எனவே இந்த குறிப்புகளெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஒருவேளை அது பழைய நகரம் மதுரையாக இருக்கலாம், அல்லது மதுரைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய தொழில் நகரமாக இருந்திருக்கலாம். ஒரு நகரம் வந்து அந்த நகரத்தில் ரொம்ப வித்தியாசமான பல குறிப்பீடுகள் குறியீடுகள் எல்லாம் கிடைக்கிறது என்பதை வைத்துக்கொள்ளும். எனவே நம்ம வந்து 2 விஷயங்கள் வந்து, ஒன்று வந்து கீழடியை தனியாக பார்க்க முடியாது, வைகை நதிக்கரை முழுக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு நாகரிகத்தினுடைய பல்வேறு பட்ட அடையாளங்களுடைய தொடர்ச்சியாக கீழடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கீழடி என்பது ஒரு 2 சங்ககாலத்தில், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த சங்ககாலத்தில் வந்து ஒரு நகர நாகரிகம் செழிப்புற்று இருந்தது. அதனுடைய அனைத்து அடையாளங்கள் அதனுடைய வணிகம், கல்வி, குறிப்பாக கல்வி என்பது வந்து ஒரு மிக முக்கியமான அடையாளம், குறிப்பாக எழுத்தறிவு. நான் முதலே சொன்னது போல சங்க இலக்கியமும் சரி இதுவும் சரி எழுத்தறிவில் இருந்த பரவலாக்கம் எல்லா மொழியும் இது வந்து பிராமி மொழி உட்பட நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது என்பதை பார்க்கணும். வணிகம், அதே போல் பொருட்கள் என்று இதே போல் வந்து அதுக்குள்ளே இருக்கிற கட்டிடக்கலை அல்லது வந்து அதனுடைய தொழில் அந்த தொழிற்கூடம் என்னவாக இருந்திருக்கலாம் என்பதை பற்றிய வந்து இன்னும் நிறைய ஆய்வுகள் தேவைப்படுது. இவையெல்லாம் வந்து உருவாக்கியிருக்கிற மிக முக்கியமான விவாதமாக அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஒரு அழிவுற்ற நாகரிகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு வந்து கிடைத்ததில் மிகப்பெரிய மிக வலிமையான ஆதாரமாக வந்து கீழடி ஆதாரம் என்பது கிடைத்திருக்கிறது. இதுவரை சொல்லி கொண்டிருந்த வந்து தமிழ் வரலாறு அல்லது இந்திய வரலாறு அல்லது தென்னிந்தியாவினுடைய வரலாற்றில் போக்குகளில் பல குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை உருவாக்குகிற, குறிப்பிடத்தகுந்த கேள்வியை உருவாக்குகிற விஷயமாக கீழடி அகழாய்வு இருக்கிறது என்பதும் அதை பற்றி இன்னும் விரிவாக ஆய்வு தேவைப்படுகிறது. நான் முதலே குறிப்பிட்டதை போல வந்து 20-30 ஆண்டு ஆய்வு நடக்க வேண்டிய ஒரு இடம், 110 ஏக்கர் நிலப்பரப்பில் வெறும் வந்து 1% மட்டுமே கிடைத்திருக்கிறது. இந்த 1% இருந்து கிடைக்கிற குறிப்புகள் நமக்கு வெறும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் உருவாக்குகிறது என்பதை ஒரு துவக்ககட்ட அறிமுகமாக நான் கூறிக்கொண்டு உரையாடலையும் கேள்வியின் மூலமாக அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்லலாம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு வெங்கடேசன் அவர்களே. பல சுவாரஸ்ய கீழடியை பற்றி நமக்கு பல சுவாரஸ்யமான கருத்துக்களை தந்ததற்கு அவையினரிடம் பல கேள்விகள் இருக்கும் என நான் நம்புகிறேன். அதற்கு முன்பு நான் திரு வெங்கடேசனிடம் சில கேள்விகளை கேட்டுவிடுகின்றேன். தமிழ் வரலாற்றில் காவிரிக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் வைகைக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை? இந்த கேள்வியை வந்து தமிழ் வரலாற்றில் தமிழ் இலக்கியத்தில் சொல்லணுமா இல்லை எப்படி? இலக்கிய ரீதியாகவும் சொல்லலாம். சோழ பேரரசு தமிழகத்திலே இருந்து ஒரு பெரும் பேரரசாக மாறியிருந்தது. சோழர் காலம் தான், சோழ பேரரசு தான் இங்கே வரைக்கும் வந்து கடாரம் அல்லது ஸ்ரீவிஜயம் வரைக்கும் தென்னிந்தியா முழுக்க உருவான ஒரு சோழ பேரரசு. அதனுடைய காலமும் ஒரு 300-400 ஆண்டு காலம். எனவே இயல்பாக சோழ பேரரசை பற்றிய ஆய்வுகளும் அதிகமாக நடந்திருக்கிறது. அதெல்லாம் அந்த ஆய்வின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இலக்கியங்களும் அதிகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொது நினைவே வந்து சோழர்களினுடைய அந்த கால வாழ்க்கை பெருமிதம் சார்ந்துதான் பொது நினைவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது.
எனவே இதற்கு முன்பான வரலாறு, உதாரணமாக சங்ககாலத்தில் இருந்த நகரங்கள், சங்ககாலத்தினுடைய வாழ்க்கையை பற்றிய பெரிய அளவுக்கான அகழாய்வுகள், தொழில் அகழாய்வுகள் கடந்த காலங்களில் நடக்கலை. எனவே அது சார்ந்த நினைவுகள் இன்னும் ஒரு உதாரணமாக கீழடி இப்போ உருவாக்குறதுல இருந்தால் அந்த நகரம் என்னவா இருந்திருக்குன்ற கேள்வி, அதை பற்றிய விவாதங்கள் வந்து உருவாகுது. எனவே சோழர் காலத்தினுடைய தாக்கம், அது மீண்டும் மீண்டும் உருவாக்கி இருக்கிற உரையாடல், அது உருவாக்கின்ற விவாதம், அதன் பேரில் எழுதப்பட்டிருக்கிற இலக்கியம், இதையெல்லாம் தான் வந்து அதுக்கு காரணம். நீங்கள் பெண்கள் கல்வி அறிவை பற்றி பேசியிருந்தீர்கள், ஆனால் இந்த பானை ஓடுகளில் நான் காண்பது ஆண் பெயர்கள் மட்டுமே. கீழடியில் வந்து இந்த பானை ஓடுகளில் பெண் பெயர்கள் ஏதாவது இருக்கிறதா? இந்த கேள்வி எனக்கும் இருக்கு. ஆண் பெயர்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு தெரியல. பெண் பெயர்களும் இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுப்ப வந்து இரவாதன், உதிரன் அப்படின்னு சொல்ற மாதிரியான பெண் பெயர் வந்து இல்லை. ஆனால் பல பெயர்கள் வந்து முழுமையடையாம இருக்கு, அது பெண்ணின் பெயராகவும் இருக்கலாம் என்பது மாதிரியான சொல்றாங்க. கோதை தங்கக்கட்டியில் இருந்தது, அது தங்கக்கட்டியில் இருந்தது. அதாவது வந்து இந்த கேள்வியை, இந்த கருத்தை நான் சொல்கிற பொழுதுலாம் வருகிற கேள்வியாக இதாக தான் இருக்குது. பெண்கள் தான் எழுதியிருந்தாலும் பெண் பெயர்கள் நமக்கு கிடைத்திருக்கணுமே என்பது நியாயமான உண்மையான கேள்வியும் கூட. பெண் பெயர்களாக இன்னும் நமக்கு கிடைக்கல, ஒருவேளை இன்னும், ஏன்னா அகழாய்வு நடந்த இடங்களே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான இடங்கள் தான் நடந்திருக்கிறது. அதில் வந்து பெண்கள் கிடைக்கலன்ற உண்மையும் நம்ம சேர்த்து தான் பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி சமஸ்கிருதத்தில் பெண் எழுத்தாளர்கள் மிக குறைவு, அதுவும் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதிய பெண்கள் பெரும்பாலான பெண்கள் தென்னாட்டை சேர்ந்த பெண்கள். எடுத்துக்காட்டாக கங்காதேவியின் மதுர விஜயம், இது வந்து மதுரை இஸ்லாமியர்களின் ஆட்சியில் இருக்கும் பொழுது கம்பனர் ஒரு விஜயநகர இளவரசன் எப்படி அதை கைப்பற்றினான் என விரிவே என அந்த நூலில் இருக்கிறது. இது வந்து அவனுடைய மனைவி கங்காதேவியை எழுதிய ஒரு நூல், காவிய நூல். இது வந்து 14 நூற்றாண்டில் எழுதப்பட்டது. நான் சொல்றது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியான காலங்களில் வந்து பெண் எழுத்தாளர்கள் என்பது சமஸ்கிருத ஆய்வாளர்களே சொல்வது அநேகமாக யாரும் இல்லை என்பதுதான். ஒன்று ரெண்டு அதுக்கு பிறகு வந்து உருவாகிக்கலாம் அப்படின்றதான். சீனத்தில் வந்து பெண் ஆசிரியர்கள் இந்த காலகட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருந்தார்கள். ஷீஜிங் எனப்படும் அந்த ஒரு கவிதை தொகையில் வந்து பல பெண் ஆசிரியர்கள் அதில் இருந்திருக்கிறார், தமிழை போன்று. சரி, இப்பொழுது அவையினரிடம் கேள்விகள் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். நீங்க இப்ப சொன்னீங்களா நிறைய பொருட்கள்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொன்னீங்களா, அதெல்லாம் எங்க வச்சிருப்பாங்க நம்ம போய் பார்க்க முடியுமா? மொத ஒரு கேள்வி. அப்புறம் ரெண்டாவது வந்து வைகையினுடைய பெருமை அவர் வந்து கேட்டாரு, அப்பதான் எனக்கு தோணுச்சு. இப்ப எல்லாருமே வந்து கட்டடக்கலை இதெல்லாம் சொல்லும்போது நம்ம வந்து சோழர்கள் அவங்கள பற்றி தான் நம்ம வந்து அதிகமாக பேசுகிறோம். பாண்டியர்கள் வந்து காலத்திற்கு கொஞ்சம் முற்பட்டவர்கள், அப்புறம் பின்னாடி கொஞ்சமும் இருந்தாங்க. சரஸ்வதிங்கிற நதி வந்து காலத்துக்கு முற்பட்டு இருந்த ஒரு நதி வந்து இன்னைக்கு இல்லாமல் ஆனது மாதிரி வைகையினுடைய அந்த பெருமைகளும் வந்து குறைஞ்சிட்டு வருது. அது காலத்துக்கு முற்பட்டதுனால அது வெளியில் தெரியலையா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. கேள்வி வந்து அந்த பொருட்கள்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இன்றைக்கு பெரிய கேள்வியாக இருக்கு. அது நீதிபதியாக தான் கேட்டிருக்காரு. 10 நாளைக்கு முன்னாடி மதுரையில் எங்கே தான்ப்பா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதிபதி. அது ஒரு அகழாய்வு நடத்த வேண்டியது இருக்குது. போனதாக சொன்னாங்களே அப்படிதான் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே கேட்டால் எங்கிட்ட கொஞ்சம் தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு 3 இடங்கள் 4 இடங்களில் அது இருக்குது. குறிப்பாக முதல் 2 ஆண்டு நடத்தின அகழாய்வை நடத்திய அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து அந்த பொறுப்பிலிருந்து உடனடியாக நீக்கப்படுகிறார், மாற்றப்படுகிறார் அந்த இடத்துலேருந்து. அசாம் மாநிலத்தில் ஒரு அசாம் மாநிலத்தின் கிடையில் இருக்கிற ஒரு மியூசியத்தினுடைய காப்பாளராக ஒரு ஆய்வறிஞரை கொண்டு போய் சொன்னாங்க. அவர் எடுத்த பொருட்களை வந்து மத்திய அரசினுடைய தொல்லியல் கிட்டங்கி ஸ்டோர் வந்து மைசூரில் இருக்குது,
மத்திய அரசினுடைய அந்த அலுவலகம் என்பது பெங்களூர்ல இருக்கு. சென்னையில் வந்து அவங்களுக்கு ஒரு கிளை அலுவலகம். எனவே அவர் வந்து இரண்டு இடங்களில் வந்து அதை வந்து வைத்து பூட்டி சீல் பண்ணிட்டு அவர் போறார். கொஞ்ச பொருட்கள் கீழடியிலே இருந்தது. ஏன்னா அவர் வந்து உடனடியாக இடமாற்றம் செய்யப்படுறாரு. இடமாற்றம் செய்யிட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் அசாமில் போய் வந்து வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனவே எல்லா பொருளையும் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போய் இடம் மாற்றி கொண்டு போய் வைக்க முடியாது. அது அவ்வளவு பொருட்கள் இருந்ததுனால இப்போ வந்து அவர் போன பிறகு அந்த பொருட்கள் வந்து சென்னையில் இருந்த பொருள் என்னாச்சு, இங்கே இருந்த பொருள் என்னாச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ மைசூரில் இருக்கிற அந்த தொழில்கள் துறை வந்து ஒரு புதிய உத்தரவு ஒன்றை ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிறப்பிச்சிருக்காங்க. வேற ஒரு தொழில் அறிஞர் வந்து அந்த ஆய்வு ரிப்போர்ட் எழுதலாம், அந்த ஆய்வை வந்து இன்னொருத்தர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு. அப்படின்னா அந்த ஆய்வு பொருள்லாம் வந்து அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சீல் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னா அதை சீல் பண்ணதை உடச்சு நீங்கள் அந்த பொருளை எடுங்க அப்படின்னு ஒரு தொழில் துறை ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கு எதிராக தான் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து அப்படிலாம் நீங்கள் வைக்கப்படாது, எடுத்த பொருளை பூரா வந்து மத்திய அரசு மாநில அரசினுடைய கிட்ட கொடுங்க, எங்களுடைய கண்காணிப்பு அது இருக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. இது இதெல்லாம் வந்து இதுக்குள்ள அதாவது இந்த இந்த பொருட்கள் என்ன அதிர்வை உருவாக்கியிருக்கு என்பதை இந்த பொருட்கள் என்ன ஆச்சுன்றதுலேருந்து நம்ம புரியலாம், புரிந்து கொள்ளலாம். ஏன் இந்த பொருட்கள் எதுவும் பழைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொருட்கள் குறித்த ஏன் இவ்வளவு பதட்டம், இவ்வளவு அலைக்கழிப்பு என்ற கேள்வி இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது வந்து மிக முக்கியமானது. பட் என்னென்ன ரெண்டு விஷயம், ஒன்று வந்து மக்களின் காட்சிக்கு அதை உருவாக்கணும். ஒரு சைட் மியூசியம் என்று சொல்லப்படுது, ஒரு கலா அருங்காட்சியகத்தை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக சொல்கிறோம். நீதிமன்றமும் தலையிட்டுருக்கு. ஒரு கலா அருங்காட்சியகத்தை உருவாக்கி அதில் ஒரு முக்கியமான பொருட்களை காட்சிப்படுத்தலாம் வருகிறவங்களுக்கு என்பது. மற்ற பொருட்கள் அந்த ஆய்வறிக்கை எழுதப்படுகிற வரை இந்திய தொழில் துறையினுடைய சட்டம் வந்து அந்த ஆய்வறிக்கை அந்த ஆய்வை யார் நடத்தினார்களோ அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அது அரசு அலுவலகத்தில் வீட்டில் இல்லை, அரசு அலுவலகத்தில் இருக்கணுன்றது தான் சொல்லுது. அந்த அடிப்படையில் அதை முழுக்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் ஒப்படைக்கணும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப இப்போ பார்த்தா வந்து நீங்கள் தோண்டாமல் கூட இருக்கப்பா உள்ளையால் பத்திரமா இருக்குன்ற மாதிரி மனசு பார்க்குறோம் பல நேரத்தில். அவ்வளவு நிலைமை வந்து ஏன்னா வந்து மியூசியம் அல்லது வந்து அகலாய்வு என்பது கலை இல்லை, அது வந்து அரசியல். உலகம் முழுக்க மியூசியமோ அல்லது அகலாய்வுன்றது வந்து கலை அல்லது பாடம் அந்த மாதிரி இல்லை, அது ஒரு முக்கியமான அரசியல். அந்த அரசியல் ஆகிற பொழுதே இந்த குழப்பங்களை அது சந்திச்சு தான் ஆகும், இந்த பிரச்சனையை வரத்தான் செய்யும். இதையும் மீறி அந்த இருக்கிற உண்மைகள் வெளிவரும் என்பதுதான் ரொம்ப அழுத்தமான நம்பிக்கை. சரஸ்வதி நதியோடு இதை ஒப்பிடவே முடியாது. இது நிரூபிக்கப்பட்ட உண்மையின் மீது நடக்கிற தொல்லியல் அகலாய்வு. இன்னொரு அந்த சரஸ்வதி நதின்ற ஒன்று உருவாச்சுன்னு அது தொல்லியலாக நிரூபிக்கப்பட்டால் அதை பற்றி நம்ம பேசலாம். அது அதையும் எதையும் ஒப்பிட முடியாது என்பது நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, அற்புதமாக பேசுனீங்க. கீழடிக்கு நானும் என் நண்பரும் போயிருந்தேன் இந்த வாட்டி ஜூன் ஜூலை ஊருக்கு போயிருக்கும் பொழுது. நீங்கள் மதுரைக்கு போயிட்டு ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட கீழடி கிட்டு போங்க அப்படின்னா எங்கே சார் இருக்குது, மதுரையில். அவங்களுக்கு வந்து சமண படுகையெல்லாம் கொஞ்சம் தெரியுது, அவங்க டூரிஸ்ட் இது, பட் கீழடி யாருக்குமே தெரியுது. அப்புறம் நானே நண்பரும் என் மனைவி எல்லோரும் போய் பார்த்தோம், இருக்கார் நண்பர். அவங்க இருக்கிற ஆராய்ச்சியாளர் வந்து என்னுடைய அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் நெருங்கிய நண்பர்கள், அவங்க நல்லா காமிச்சாங்க திங்ஸ் எல்லாம். என்னுடைய கேள்வி உங்களுக்கு என்னென்ன, இப்போ ஆதிச்சநல்லூர் வந்து ஒரு ப்ராபப்ளி ஒரு 70-80 இயர்ஸ் முன்னாலே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆராய்ச்சியில், மெயின்லி ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஐ திங்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் வந்து தொல்லியல் துறை பண்ணியிருக்கு, ஆனாலும் இன்னும் ரிப்போர்ட் எதுவும் வரலை. சொல்கிறாங்க பாசிபிளி ஆதிச்சநல்லூர் இஸ் காட் மோர் ஆர்டிஃபேக்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர் திங்ஸ், ஆனால் அது பற்றி இன்னும் விஷயம் நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இப்போது இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் ஹரியானாவில் எக்ஸ்பிளேட் பண்ணும்பொழுது ஒரு சடலம் கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா, எலும்புக்கூடு. அது டிஎன்ஏ ஸ்டடி பற்றி பார்க்கும்பொழுது இட் 5000 இயர்ஸ் ago இட் ஆல்மோஸ்ட் கோ ரிலேட்டட் வித் இருளர் ட்ரைப் இன் நில்கிரிஸ், அந்த ஒன்லி அவைலபிள் ஸ்கெலிட்டன் ஸோ ஃபார் இன் ஹராப்பன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதற்கும் இதற்கும் என்ன தொடர்புன்னு நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரெண்டு கேள்வி? நண்பர்களே, ஒன்று வந்து சொன்ன மாதிரி வந்து கீழடியை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, போதுமான விழிப்புணர்வு வந்து உருவாக்கப்படலை. என்ன சொல்லப்போனால் கீழடியை வந்து உலகத்தின் பார்வைக்கு கொண்டு வரதுக்கு மிக கடுமையாக குரல் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. நான் தான் நண்பர் அறிமுகப்படுத்த பொழுது சொன்னாங்க இல்லையா, வைகை நதி நாகரீகம் சொல்லி ஆனந்த வேணுங்கிற ஒரு தொடர் எழுதுனேன் முதன்முறையாக. அதான் எழுதுனேன், ஏன்னா ஊடகவியலாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்க ஊடகவியலாளருக்கு கூட என்னுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி. கீழடினு ஒன்று இருக்குது, தயவுசெய்து பாருங்க பாருங்கன்னு அதை கவனப்படுத்துறதுக்கே ஒரு 2 வருஷம் ஆச்சு எங்களுக்கு.
அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாருக்குமே தெரியல கீழடி தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு தமிழக அரசுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு. தமிழக அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் அங்கே போகிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆச்சு. இப்படிலாம் என்னன்னா அது ஒரு துறை சார்ந்த ஒரு செயல் அவ்வளோதான். அது வந்து பொது நீரோட்டத்தில் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க வந்து. அதுதான் பெரிய ஒரு அதனுடைய பெரிய பொறுமை. எனவே கீழடியை பாருங்க, கீழடியை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்குள்ள பொது நீரோட்டத்தில் கவனப்படுத்துகிற ஒரு இடமாக ஆக்குவதற்கு பல இதை போன்ற பல நண்பர்கள் தொடர்ச்சியாக ஒரு குரல் கொடுத்தா இந்த அளவுக்காவது உருவாகியிருக்கு. இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சட்டமன்றம், நாடாளுமன்றம், நீதிமன்றம் மூன்று மன்றங்களிலும் கீழடி வந்து அநேகமாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஏதாவது உங்களை குரல் ஒழித்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பல ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நண்பர்கள்லாம் சேர்ந்து. அதனால இந்த அளவுக்காவது கவனப்பட வைக்கிறது என்பது ஒன்று. இல்லைன்னா வந்து இப்போ இவ்வளவு கவனம் இருந்தாலே வந்து பூட்டை உடைச்சி பொருளை எடுங்க ஒரு தொல்லியல் துறையினுடைய உயர் அதிகாரி ஒரு உத்தரவு போடுகிறாருன்னா வந்து நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ராக்கி கடியினுடைய தொல்லியல் ஆய்வு 1998 ஒரு முறையும் இப்போ 2014 ஒரு முறையுமான அகலாய்வு வந்து ஹரியானா மாநிலத்தில் ராக்கி கடிங்கிற இடத்துல புனே பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முக்தா தலைமையிலான குழு வந்து தொழில் ஆய்வு நடத்திருக்காங்க. அங்கே வந்து அது வந்து ஒரு ஹரப்பன் சைட்டு, ஹரப்ப நாகரிகத்தினுடைய ஒரு பகுதி அது. அங்கே வந்து ஒரு மனித எலும்புக்கூடு, முழுமையான மனித எலும்புக்கூடு கிடைத்திருக்கு, முதல் முறையாக கிடைத்திருக்கு. எப்பொழுது வந்து ஒரு மரபணுவியல் டிஎன்ஏ ஆய்வு ஒரு நன்றாக ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிற இந்த நேரத்தில் வந்து அந்த எலும்புக்கூட்டினுடைய மரபணுவை வந்து ஆய்வுக்கு அனுப்பி அதனுடைய முடிவுகள் வந்திருக்கு. அந்த முடிவை அவர் ஒரு 5 மாதம் வெளியிடுவார். ஏன்னா வந்து அவரே சொல்றார், நான் ஒன்றும் சொல்லலை. கடந்த 1 மாதத்துக்கு முன்பு இந்தியா டுடேன்ற ஆங்கில நாளிதழினுடைய கவர் ஸ்டோரி அதுதான், நீங்கள் படித்த நம்பர் சொல்லியிருக்கோம், ஏன் வெளியிடலை அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. அது நீங்கள் அது சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, சொல்லாமலே நமக்கு தெரியும் அந்த காரணம். அவர் வந்து பயந்து பயந்து தான் வெளியிட்டிருக்கிறாரு. என்னன்னா ஒன்றும் வந்து அந்த மரபணு என்பது வந்து ஆரிய மரபணுவுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த மரபணு என்பது திராவிட இனத்தினுடைய மரபணுவோடு மிக நெருக்கமாக இருக்கிறது என்பது அவர் சொல்லியிருக்க 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து திராவிட குடிகளில் யாருடைய மரபணுக்கோடு எந்த எலும்புக்கூட்டினுடைய இந்த மனிதனுடைய மரபணு மிக நெருக்கமாக இருக்குன்னா நீலகிரியிலே இருக்கிற தோடர் சமூகம், அதனுடைய கிளை சமூகத்தில் நீலகிரி மலையில் இருக்கிற பழங்குடி சமூகத்தின் மரபணுவோடு மிக நெருக்கமாக இருக்கு என்பது 3வது விஷயம். இதை 3ஐயும் சொல்லியிருக்கிறது ஒரு தமிழர் கிடையாது, புனே பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் குப்தா சொல்றார். மிக முக்கியமான கேள்வி அப்படின்னா இந்தியா முழுக்க இருந்த இப்போ இந்த கேள்வியை வந்து 3 வகையாக நான் பார்க்குறேன். முதல்ல வந்து 1850களில் வந்து கால்டுவெல் போன்றவங்க, மொழியியல் துறையில் எல்லிஸ் கால்டுவெல் போன்றவங்க தான் வந்து ஒரு தியரியை, ஒரு கோட்பாட்டை வைக்கிறாங்க. இந்தியாவில் இருந்த பூர்வகுடி மக்கள் வந்து திராவிடர்கள், அவர்கள் ஒரு 12-13 மொழி பேசினார்கள். அந்த 13 மொழிகளில் மூல மொழியாக தமிழ் இருந்தது என்ற ஒரு கோட்பாட்டை வந்து அவர் முன்வைத்தார் கால்டுவெல். கால்டுவெல் இந்த கோட்பாட்டை முன்வைக்கிறப்ப எந்த தொல்லியல் ஆய்வு நடக்கலை, மரபியல் ஆய்வு நடக்கலை, சங்க இலக்கியங்கள் மீட்டுருவாக்கம் செய்யப்படலை, சின்ன சின்ன இலக்கியங்கள் கொஞ்சம் ஆங்கிலத்தில் வந்துருந்துச்சு, அவ்வளோதான். இது எதுவுமே நடக்காத பொழுது கால்டுவெல் அல்லது எல்லிஸ் போன்றவங்க திராவிட மொழிகள், திராவிட மொழிகளின் மூல மொழியாக தமிழ் இருந்தது. இந்தியா முழுக்க இருந்த பழைய சமூகமாக திராவிட சமூகம், திராவிட மக்கள் இருந்தார்கள் என்பது இது ஒரு கட்டம். இது இதற்கு அடுத்து எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்து அந்த மாற்றத்தினுடைய தொடர்ச்சியாக வந்து நீங்கள் சொன்னதை போல வந்து 1940களில் 1900களின் துவக்க கட்டத்தில் சங்க இலக்கியங்கள் எல்லாம் வந்து அச்சுக்கு வருது. அச்சுக்கு வந்து ஒரு பொது அறிவு தளத்தில் விவாதிக்கப்படுது. அப்படி விவாதிக்கப்படுற ஒரு சூழல் தான் 1950களின் கடைசி 1960களில் பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் தன்னுடைய ஆய்வை வந்து செய்கிறார். வீரயுக கால கவிதைகள் தன்னுடைய ஆய்வில் அவர் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை வந்து சொல்கிறார். 1960களில் அவர் என்ன குறிப்பு சொல்கிறார்னா இந்த சங்க இலக்கியத்தினுடைய பூர்வ வடிவம், ஆதி வடிவம் வந்து இன்றைக்கும் பழங்குடி சமூகத்தில் இருக்கிறது, குறிப்பாக நீலகிரியில இருக்கிற பழங்குடி மக்கள் மத்தியில் இன்றைக்கும் இருக்கிறது என்று 1960களில் அவர் எழுதி வச்சிருக்காரு. நான் ராக்கி கடி ரிசல்ட் வந்த உடனே முதல்ல போய் அதைத்தான் தேடுங்க, எங்கேயோ இது பார்த்துருக்குறமே என்னமோன்ட்டு பார்த்தா இந்த அகலம் புறம் மரபு இல்லையா, புறத்தை பத்தி பேசுற பொழுது பெயரை சுட்டி பேசுவதும்
அகமரபை பேசுகிற பொழுது பெயரை சுட்டாமல் பேசுவதற்கையா? இந்த அகமரபு காதல் பாடல்களுக்கு இந்த அறமரபு வடிவம் இன்றைக்கும் நீலகிரி பழங்குடியின் சமூகத்திலும் அப்படியே இருக்கிறது என்று பேராசிரியர் கைலாசபதியும் மனோ போன்ற ஆசிரியர் ஆய்வாளர்களும் வந்து 1960களில் எழுதியிருக்கிறாங்க. இந்த கால்டுவெல் அது 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறது, 1960 கைலாசபதி எழுதியோடு ஒப்பிட்டு இப்பொழுது குப்தாவுடைய இந்த மரபணுவியல் ஆய்வு காட்டுகிற உண்மை வந்து பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் உருவாக்குகிறது. இதோடு இணைத்து நம்முடைய ஒரிசாவில் இருக்கிற பேராசிரியர், ஒரிசாவில் இருக்கிற ஆட்சி பணியாளர் தலைமை இவர் பாலகிருஷ்ணன் அவருடைய உங்களுக்கு தெரியும் சிந்துவெளி நாகரிகத்தின் திராவிட அடித்தளம் என்ற ஒரு ஆய்வு நிலையிட்டிருக்கிறார். சமீபத்தில் வந்து மண்பாண்டங்களின் வழியான ஒரு வரலாற்றை பற்றி எழுதிய ஒரு ஆய்வு நிலையிட்டிருக்கிறார். ரொம்ப மிக முக்கியமான ஒரு குறிப்பாக இந்த குறிப்பு இருக்கிறது. அதாவது திராவிட சமூகம், திராவிட சமூகத்தினுடைய தொடர்ச்சி, திராவிட சமூகத்தின் நீட்சி, சிந்துவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சி இங்கேயா அல்லது இதனுடைய தொடர்ச்சி அங்கேயா என்பதை போன்ற விவாதங்களுக்கான ஒரு மிக முக்கியமான புள்ளியாக இது இருக்கிறது என்பதை நாம் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கிறது. இப்போ அந்த ஆய்வு வந்தோடனே நான் அதான் ஒரு கட்டளை ராக்கி கடி முதல் வந்து கீழடி முதல் ராக்கி கடி வரை என்பதை கீழடியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இதெல்லாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்புறம் நீங்கள் கேட்டதாக வந்து ஆதிச்சநல்லூர் தான் இந்தியாவின் முதன் முதலில் அகலாக நடந்த இடம், 1880களில் நடந்தது, 1920 வரைக்கும் நடந்தது. 1920 தான் சிந்துவெளி நாகரிகம் அமலாகிப்படுது, அதுக்கு 40 வருஷம் முன்னாடியே நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றுமே நடக்கலை. இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய அளவுக்கு நடந்திருக்கு, அதனுடைய ரிசல்ட்டும் சத்தியமூர்த்தி தலைமையிலான குழு நடத்திருக்காங்க, அதனுடைய முடிவுகளும் இன்னும் வந்து வெளியிடப்படவில்லை. அது கீழடியை விட பழமையானதாகத்தான் இருக்கிறது, இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது 7-8 கிமு 7-8 நூற்றாண்டுக்கு போகலாம் என்பதுதான் வந்து பொதுவாக சொல்லப்படுது. அந்த ஆய்வு முடிவுகள் வந்தால் நம்ம இன்னும் வந்து தமிழ் நாகரிகத்தினுடைய கால அளவை பற்றிய ஒரு பெரிய புதிய உண்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வணக்கம் சார். முதலில் நீங்கள் இந்த கீழடி பற்றி தெளிவாக சுருக்கமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி. என்னுடைய 2 கேள்வி. இந்த தொல்லாராய்ச்சியில் மாநில அரசின் பங்கு என்ன, மத்திய அரசின் பங்கு என்ன? நீங்கள் கூறியபடி இதுவரை 1% தான் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். மேற்கொண்டு இது முழுமையாக தெரியும் அளவுக்கு நடத்துவார்களா இல்லை எதுவும் நிறுத்திடுவாங்களா, உங்களுடைய பார்வை? மத்திய தொல்லியல் துறை வந்து கடந்த 3 ஆண்டுகளாக 2014 2016-17 வரைக்கும் 3 ஆண்டுகளாக மத்திய தொல்லியல் துறை அகலாய்வு நடத்தியது. மாநில அரசிடம் தொல்லியல் துறை இருக்கிற மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயும் மாநில அரசு தொல்லியல் துறை துவக்கிய முதல் மாநிலம் தமிழகம். எனவே தமிழக மாநில அரசும் தமிழக அரசினுடைய தொல்லியல் துறையும் இந்த அகலாய்வில் ஈடுபட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வற்புறுத்தி வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது இந்த ஆண்டு வந்து மாநில அரசு அகலாய்வை தொடங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது நண்பர் மரியாதைக்குரிய தா உதயச்சந்திரன் வந்து தொல்லியல் துறையினுடைய இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அது ஒரு நல்ல வாய்ப்பு. ரொம்ப இது போன்ற விஷயங்களை மிக ஆர்வத்தோடு செய்கிற சில நேரம் தவறு ரொம்ப நல்லதாக அமையும். அப்படி நடந்த ஒரு விபத்து நல்லதாக அமையும் இல்லை, அப்படி நடந்த தமிழ்நாடு சமீபத்தில் நடந்த ஒரு நல்ல விபத்து அது. அவரை பழிவாகலாம் சொல்லி அங்கிருந்து இங்கே தூக்கி போட்டிருக்காங்க. இதை விட நல்ல வாய்ப்பு அகலாய்வுத்துறைக்கு தொல்லியல் துறைக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எனவே அடுத்த ஆண்டுக்கான புதிய திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாநில அரசும் அதை செய்யும், மத்திய அரசையும் செய்ய வைக்க வேண்டும். அது வந்து ஏன்னா மத்திய தொழில் துறையினுடைய பலம் வலிமை அதிகம், அது ரொம்ப முக்கியமானது. பல அறிஞர்களை அதை ஈடுபடுத்த முடியும் என்பது ரெண்டை விட மிக முக்கியமான கேள்வி என்பது மிக முக்கியமான. அதாவது அந்த அகலாய்வை வந்து இன்னைக்கு நடத்தினாலும் இந்த 4 வருஷங்கள் கூட நடத்திக்கலாம், அது கூட பெரிய இல்லை. அந்த இடம் காப்பாற்றப்படணும், அதுதான் வந்து இப்போ எங்களை போன்றவருடைய கவலை வந்து அதுதான். ஏன்னா அது முழுக்க தனியார் கையில் இருக்குது. அந்த நிலமே வந்து அந்த 100 ஏக்கர் வந்து ஒரு 30-40 பேர் கையில் இருக்குது. அங்கே ஒரு செங்கல் சூளை வச்சுட்டா முடிஞ்சு போச்சு, அங்கே ஒன்றுமே எல்லாமே காலியாகும். எனவே அவ்வளவு பெரிய ஆபத்தினுடைய விளிம்புல தான் அந்த இடம் இருக்குது. எனவே அந்த இடத்தை வந்து ஒன்று அரசு கையகப்படுத்தணும், அல்லது வந்து இந்த உணர்வு சார்ந்த யாராவது ஒருத்தராவது அதை வந்து வாங்கி பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வேலையில் தான் இப்போ பல நண்பர்களும் சேர்ந்து ஈடுபட்டுருக்கோம். அதுதான் முதல் பணியாக நாங்கள் நினைக்கலாம். நன்றி. பல புதிய தகவல்கள் உங்கள் உரையில் சொன்னீங்க, பெருமைக்குரிய தகவல்கள். இப்போ முதல்ல பேசின நண்பர் சொன்ன மாதிரி கீழடியை நானும் கடந்த பிப்ரவரி மாதம் தேடி போய் பார்த்தேன். கூகுள் மேப்பில் போட்டதுனால உடனே நேராக போய் சேர்ந்துட்டேன், அதிக தேட வேண்டிய அவசியம் இல்லை.
நான் பொதுவாக இப்போ ஆதிச்சநல்லூர் பிள்ளைகளோட போய் அறிமுகப்படுத்தி போய் பார்த்துருக்குறேன், அரிக்கமேடு கூட்டிகிட்டு போய் பார்த்துருக்குறேன், பிள்ளைகளோட அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வரலாற்றில் தொல்லியில் நம்ம பாரம்பரியத்து மேலே ஆர்வம் இருக்குன்னு அறிமுகப்படுத்துகிற இது இருக்குது. எனக்கு ஒரு நீங்கள் ஒரு எழுத்தாளர்னால உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கலான்னு எனக்கு தோணுச்சு. பொதுவாகவே நான் வந்து இந்த வரலாற்று தொல்லியல் பொருட்கள் மேலேயோ அந்த தலங்கள் மேலேயோ தமிழர்களுக்கு வந்து போதிய அக்கறை இல்லைன்னு எனக்கு தோணுது. இதற்கு ஏதாவது சமூக ரீதியான காரணங்கள் இருக்குதா, இல்லை எவ்வளவு அலட்சியப்படுத்தினாலும் தாங்குற அளவுக்கு நம்மகிட்ட வந்து தொல்லியல் பொருட்களும் வரலாற்று பாரம்பரிய செல்வங்களும் நம்மகிட்ட அதிகம் மிதமிச்சு இருக்குதா, அதனால வந்து அலட்சியமா அது வேற எங்கேயுமே. நீங்க சொன்னீங்க, இப்ப நீங்க சொல்லும்போது தான் தெரியும் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே எழுத்துக்கள் பதிக்கப்பட்ட ஓடுகள் கிடைச்சது தமிழ்நாட்டில்தான் சொல்றீங்க. அப்போ எதனால இப்படி அதை நம்ம இன்னும் அதோட அருமையை உணராம அதை பத்தி பெருமை தெரியாம நம்ம இருக்கிறோம், இது சமூக ரீதியான ஏதாவது காரணம் இருக்குதா? உங்கள் கல ஆய்வுல நீங்க பேசும்போது மக்கள்கிட்ட என்ன உணர்ந்தீங்க? ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பு வந்து அமெரிக்காவுக்கு ஃபெட்னா நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அங்கே வந்து ஜான் ஹாப்கின்சன் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறை தொல்லியல் துறை இருக்குது. அந்த என்னுடைய நெருக்கமான மானுடவியல் பேராசிரியர் டாக்டர் ஆனந்த் பாண்டியன், ரொம்ப நெருக்கமான நண்பர், அவர் அங்கே தான் பணியாற்றாரு. மானுடவியல் துறை பேராசிரியர் இருந்தார். அவருடைய மனைவி தான் வந்து அந்த மியூசியத்துடைய டைரக்டர். அவங்க இப்போ தான் அந்த மியூசியம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜான் ஹாப்கின்சன் பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் மருத்துவத்துறையில் முதன்மையான ஒரு பல்கலைக்கழகம், மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். ஒரு 25க்கும் மேற்பட்ட நோபல் பரிசு விருதாளர்களை உருவாக்கிய கொடுத்துருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். அந்த மியூசியத்தில் போய் பார்க்க பொழுது அவங்க வந்து இந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டம், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மட்பாண்டத்தை வந்து அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருந்த விதம் வந்து எனக்கு வந்து பெரிய வியப்பாக இருந்தது. அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அவங்க பண்ணியிருக்கிற செலவு அல்லது அதனுடைய முக்கியத்துவமும் அந்த மட்பாண்டம் பற்றி அவங்க விளக்குன விதமும், அதே மாதிரியான தொழில்நுட்பத்தில் இப்போ அந்த மட்பாண்டத்தை வந்து செய்வதற்கான முயற்சிகளையும் மாணவர்கள் மூலமாக செஞ்சு அதை ஒரு 30 மணி நேரம் எனக்கு வந்து அதை மட்பாண்டத்தை பற்றி விளக்கி சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நான் சொன்னேன் வந்து தமிழ்நாட்டில் பாதி இடத்துல எங்கே மிதிச்சாலும் இந்த மட்பாண்டத்தை தான் நான் மிதிச்சு நடக்கிறேன். கீழடியில் போனீங்கன்னா அது பூரா இருக்கும். அதான் சொன்னேன், வைகை நதி தோங்குற இடத்துல அந்த மண்பாண்டத்தை கொடுக்கல ஆரம்பிச்சு வந்து அது வந்து என்ன பண்றது, ஒன்று வந்து கொஞ்சம் விலகி நின்னா தான் அதனுடைய அருமை தெரியுமா அப்படின்றது ஒண்ணு. இரண்டாவது, இதெல்லாம் கடந்து வந்து ஒரு உண்மையான வரலாற்று உணர்வு வந்து ஊட்டப்படணும், அது ரொம்ப முக்கியம். அதாவது பழம் பெருமை பேசுவது பிரயோஜனம் இல்லைங்க, அது தேவையில்லை. வந்து பழமை வேறு, மரபு வேறு. பழமை வந்து மக்கும், மரபு வந்து புதிய தலைமுறைக்கு உயிர் கொடுக்கும். ஏன்னா நம்முடைய மரபு எது, சங்ககாலத்தில் வந்து இந்த வீரம் அதெல்லாம் இல்லை. சங்க காலத்தில் வந்து பாலின பேதம் இல்லாமல் ஒரு அறிவு சமூகமாக, கல்வி சமூகமாக இருந்தது என்பது எவ்வளவு பெரிய உயர்வு, அதுதான் நம்முடைய மரபு. எனவே வரலாற்றை ஏன் படிக்கணும், ஏன் வாசிக்கணும் அப்படின்னா அது வந்து பெருமைக்காக இல்லை, அந்த வரலாற்றினுடைய கூறுகளை உன்னுடைய உண்மையை நாம் உணர்வதற்காக. அந்த தன்மையில் வரலாறு சொல்லிக் கொடுக்கவும் படமும் இல்லை, அது சார்ந்த முக்கியத்துவமும் இல்லை. அதான் நான் சொல்ற கீழடியில் வந்து அந்த 100 ஏக்கரை விலைக்கு வாங்குறதுக்கு என்ன ஆக போகுது, அது ஒரு தொகையா, ஒரு ஒரு அரசு நினைத்தால் அதெல்லாம் ஒரு தொகையா? ஆனால் அது நடக்கலையே, இப்போ வரைக்கும் நடக்கலையே. இப்போ வரைக்கும் பதட்டமாக ராத்திரி எழுந்திரிச்சா எவனா ஒரு செங்கல் சூழ்நிலை விட்டுருவானோ அல்லது ஏதாவது கிணறு புதுசாக தோண்டிடுவானோன்னு பதட்டமாக இருக்கு. அது வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து எல்லா வகையிலும் உணர்த்த வேண்டியிருக்கு. அது இந்த அளவுக்கு கவனப்படுத்துவதற்கே இவ்வளவு இது உணர்த்த வேண்டியிருக்கு. பொது சமூகத்திலே அந்த வரலாற்று உணர்வு தன் பிரங்கையே வந்து மிக குறைவாக இருக்குது அப்படின்றது முக்கியம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நீண்ட நெடிய வரலாற்று தொடர்ச்சி இருக்கிற ஒரு சமூகம் தான், ஆனால் அது சார்ந்த விழிப்புணர்வும் உரையாடலும் அது கல்வித்தளத்திலையும் கல்விக்கூடங்கள்லேயும் அது குறைவாக இருக்குது, பொது இதுலேயும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வணக்கம். இன்றைக்கு பல வியப்பான செய்திகளை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் நுழைந்து 10 நிமிடங்களில் எனக்கு மிக வியப்பான செய்தி என்னென்னா, டாக்டர் சுரேஷ்குமாருக்கு இந்த அளவு தமிழ் தெரியும் என்பது தான். ஏன்னா இந்த நாட்டில் முனைவர்கள் தமிழ் பேசுவது என்றால் ஒன்று நம்ம தேசிய கல்விக் கழகத்துக்கு போகணும், இல்லைன்னா அரிதாக டாக்டர் சண்முகம் போன்றவர்கள் பேசுவார்கள். ஆனால் தமிழுக்கு தொடர்பே இல்லாத ஒரு துறையில் இருந்து கொண்டு இந்த அளவுக்கு சிங்கப்பூர் தமிழை பேசுவது நமக்கெல்லாம் மிகப்பெருமையாக இருக்குது. நம்ம சாமானியர்களோடு நீங்கள்
முனைவர் பட்டம் வைத்துக் கொண்டு தமிழ் பேசுவது மிக அருமையாக இருக்கின்றது. அதோடு இவ்வளவு நாள் அது ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. இரண்டு ஆங்கிலத்திலேயே உரையாற்றுகின்றன. அதனால நம்ம இரண்டு பேரும் இன்னுமே அதிகமாக தமிழில் பேசுவோம். மிக்க நன்றி சுரேஷ். ஐயா, உங்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பல விஷயங்களை பற்றி பேசும்பொழுது இவ்வளவு பெரிய நாகரிகம் உள்ள, அதுலேயும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மையான நாகரிகம் உள்ள நாட்டில் இன்று நடக்கின்ற நிகழ்ச்சிகள் மிக கேவலமாக இருக்கின்றன. இது இன்றைய அதாவது சாமானியத்தில் இதை தீர்க்க முடியும்னு எனக்கு தோணுதான். ஆனால் இது போன்ற துறைகளில் வெளிநாட்டவர்களும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆங்கிலத்தில் இவற்றை எடுத்து சொல்வதற்கு போதுமான தமிழ்நாட்டு அறிஞர்கள் ஆங்கிலத்தில் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்களா? அங்கே உள்ள அறிஞர்களோடு மட்டுமில்லை, தொழிலாளர்களோடு மட்டுமில்லை, ஊடகத்திலும் ஆங்கிலத்தில் எழுதுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களா? நன்றி. முக்கியமான கேள்வி. ஆங்கிலத்தில் அல்லது பிற மொழிகளில், குறிப்பாக ஆங்கிலத்தில் கீழடியை பற்றி, கீழடியினுடைய அகழாய்வுகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதா, எழுதப்படுகிறதா என்று கேட்டிருந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்லையாவது எழுதுகிறாங்களா? இது முக்கியமான கேள்வி. விளையாட்டு கேட்கல, நான் வந்து நகைச்சுவைக்காக கேட்குறேன். வரலாற்று அறிஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழில்? சமூக அறிஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பொது வழியில் தெரிஞ்ச ஒரு வரலாற்று பேராசிரியர், வரலாற்று அறிஞருடைய பேர் சொல்லுங்கன்னு கேட்டால் சட்டம் சொல்லிட முடியுமா? அது அதுதான் அவனுடைய துறை சார்ந்த விஷயமா நினச்சி முடிச்சு போயிடுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு எழுத்தாளனாக தான் நான் இதை பேச முடியும். நீங்கள் வந்து இவர் வந்து கல்வி ரீதியாக அந்த தகுதியோடு இருக்கிறவர், அந்த துறை சார்ந்து பேசுகிறாரு. அப்படி தான் அவங்க பேசும்போது இன்னும் துல்லியமாக பேசுவது. நான் ஒரு எழுத்தாளனாக அதை வந்து வரலாற்றின் வழியாக, புனைவின் வழியாக, இலக்கியத்தின் வழியாக எல்லாத்தையும் பொருத்தி ஒரு உலகத்தை கட்டமைக்க முடியும். அது நான் செய்வேன் கண்டிப்பாக. உதாரணமாக வைகை நதி நாகரிகம்னு நான் வந்து அந்த தொடருக்கு பெயர் வச்ச பொழுது, ஒரு முக்கியமான கீழடி அகலாயில் இருக்கிற நபர் வந்து என்னோட வந்து வாதிட்டார். வைகை நதி நாகரிகம் ஒரு தனி சிவிலைசேஷன் இதை சொல்ல முடியுமா? எப்படி நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னு அவர் வந்து என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன் வந்து நீங்கள் பொருளை கண்டுபிடிச்சி ஒரு கையில் ஆதாரத்தை பட்சத்தான் நீங்கள் பேசுவீங்க, அது உங்களுடைய வேலை. நான் வந்து அந்த பொருளினுடைய பண்பாட்டு வரலாற்றுலேருந்து என்னால் பேச முடியும், அதனுடைய இலக்கிய வரலாற்றுலேருந்து பேச முடியும், சங்க இலக்கியத்தின் மொத்த பரப்புக்குள்ளேருந்து இதை பார்க்க பார்வை இருந்து எனக்கு இருக்கு, நான் பேசுகிறேன். சரியா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கீழடியை பற்றி அவர் ஒரு இடைக்கால அறிக்கையை மத்திய அரசு கொடுத்தபோது அவர் அதுக்கு வைத்திருக்கிற தலைப்பு வைகை நதி நாகரிகத்திற்கு கீழடியின் பங்களிப்பு என்றுதான் அந்த தலைப்பை வந்து அவர் வைத்தார். அவர் வந்து மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் வந்து என்னன்னா, அகலாய்வாளர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் அந்த இடத்துக்கு வர்றது வந்து கொஞ்சம் காலதாமதமாகும். அது வந்து அந்த துறை அப்படிதான், அவங்களுக்கு வந்து கையில கிடைக்கிற பொருள்ல மட்டும்தான் வந்து பேசுவாங்க. ஆனா வாழ்க்கையோ வரலாறோ அது மட்டும் இல்லை, மறைஞ்ச பகுதி தான் அதிகம். அந்த இதெல்லாம் சேர்த்து நான் பேசுறது. அதுக்கான ஒரு அறிவு துறை சார்ந்து பங்களிப்பு செய்தவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறாங்க. ஆங்கிலத்திலையும் மிக குறைவாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சில முயற்சிகள் நடக்குது. குறிப்பா அந்த ரிப்போர்ட், அந்த அறிக்கை, அகழாய்வு அறிக்கை வந்து அது ஆங்கிலத்தில் தான் வரும். அந்த அறிக்கை வந்த பிறகு இதை பற்றி கூடுதலாக விழிப்புணர்வும் கூடுதலான கவனமும் பெறும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். வணக்கம். நீங்கள் வந்து இந்த சட்டி ஓடு வைப்பாலையெல்லாம் நடிச்சிருந்தீங்க, அதெல்லாம் வந்து காமன், ஒரு சாமானியப்பட்டருடைய அவர்களுக்கு சம்மந்தப்பட்டது. பட் அந்த சமயத்தில் எந்த அரசாட்சிகள் அங்கே இருந்ததா, அங்கே சோசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, அது மாதிரியான ஏதாவது தலைவர் நினச்சிருக்காங்க? இல்லை ஒன்லி இந்த ரொம்ப சிவிலைஸ்டு ஒரு சொசைட்டி பண்ணி பற்றி மட்டும் தான் கிடச்சிருக்குதா அங்கே? ரெண்டாவது வந்து அந்த இடம் எப்படி அழிஞ்சுதுன்னு ஏதாவது ஒரு கிடச்சிது? அது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெரிய ஃப்ளட்டிங் வந்து டெலிவிஜ் மாதிரி வந்துருச்சா, இல்லை நேச்சுரலாகவே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தலைவர் நினச்சிருக்காங்க? முக்கியமான கேள்வி என்னன்னா வந்து அங்கே இருந்தவர்கள், அவர்கள் வந்து குடிமக்கள் அல்லது வந்து வேந்தர்கள்ன்ற ஒரு பெரிய ஒரு பாகுபாடு பிரிவினை உருவான காலமாக அது என்பது ஒரு கேள்வியாக இருக்கு. இப்போ சங்க இலக்கியத்தை பற்றி நம்ம படிக்கிற பொழுது சங்க இலக்கியம்ன்றது வந்து மானுடவியலாளர்கள் பார்வையில் வந்து ஒரு 10,000 ஆண்டு நினைவின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சங்க இலக்கியம். அதே போல தான் அந்த இடங்களில் வந்து இவ்வளவு குறியீடுகள் இருக்குன்னா, குறியீடுகள் பானைகளில் இவ்வளவு மீன் சின்னங்கள் உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அதை வந்து அந்த பானையில் பொறிச்சுட்டு இருக்கிறாங்க.
அதே நேரத்தில் அதனுடைய ஏற்றத்தாழ்வு ஒரு ஆனால் வேந்தன் என்ற சொல் வந்து அங்கே தான் கிடச்சிது முதன் முதலாக பாடையில் வேந்தன் அப்படின்னு சொல் கிடச்சிது. வேந்தமே இன்றைக்கி இருக்கிற பேரரசன்ற நன்மையில் அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு ஒரு வகையான இந்த அடுக்கு உருவாயிருக்கு நினைக்கிறேன். அது அப்படி உருவாயிருக்கிறதுக்கான ரெண்டு ஆதாரங்கள் முக்கியமான ஆதாரமாக நான் நினைக்கிறது உள்ளிருந்து பார்த்தது அதனுடைய அந்த தொழில் மேட்டில் மையத்தில் உச்சி பகுதியில் வந்து வந்து அகழாய்வு குழி அமைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அதனுடைய கிழக்கு பகுதியில் எலும்பு பகுதியில் ஒரு குழி அமைச்சாங்க. அங்கே ஒரு 8-10 குழிகள் அப்படி என்னென்னா இந்த உச்சியில் இருந்த இந்த பகுதியில் இருந்த அகழாய்வு குழியில் கிடைச்சிருக்க பொருட்களில் அதிகமான கலை வேலைப்பாடுடன் கூடிய பொருட்கள் மிக அதிகமாக கிடைச்சது இந்த பகுதியில். அந்த விளிம்பு பகுதியில் இவ்வளவு கலை வேலைப்பாடுகளான பொருட்கள் அதிகம் கிடைக்கல, மாறாக அதிகமான ஆயுதங்கள் அங்கே தான் கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்தை என்ன உருவாக்குதுன்னா அந்த விளிம்பு பகுதியில் வந்து காவல் குடிகள் இருக்கலாம், இங்கே மேட்டுக்குடி சமூகமாக இருக்கலாம், ஒரு கண்ணோட்டம் மட்டும்தான். என்ன பிரச்சனைனா அந்த யானையை வந்து முட்டு தடவி பார்த்து படவரை மாதிரி 110 ஏக்கரில் 10-10 குழியை போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரியான சமாச்சாரம் இதை போன்ற ஒரு ஒரு கட்டமாக அது இருந்திருக்கலாம் அப்படின்றத. உங்களுடைய பேச்சிலிருந்து சங்க இலக்கியம் காட்டுகின்ற பரிமாணங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பல வியத்தக செய்திகளை நான் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மிக்க நன்றி. நான் நேரடியாக போய் பார்க்க முடியாவிட்டாலும் உங்களுடைய பேச்சின் வாயிலாக அந்த இலக்கிய சான்றுகளை எட்டி பார்த்தேன். ஒரு தொடர் சிறப்பாக அடுத்து வருகிறது. வான் பைப்பிலும் தான் பொய்யா குலக்கோடி காவேரி என்று அதில் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கிறது, ஆழம் இருக்கிறது என்பது உங்களுடைய பேச்சு எனக்கு நிறைவூட்டியது. எனவே தான் பொய்யா குலக்கோடி நம்முடைய குலத்தின் பெருமையை காட்டக்கூடிய வைகை நதி, வான் பைப்பினும் இப்படியெல்லாம் பல பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டாலும் கூட இது பொய்யாம இந்த நம்முடைய தமிழ் மொழியை காப்பாற்றும் என்பதை அந்த தொடர் இளங்கோடிய தொடரில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழமான பொருள் உண்டு என்பதை நான் நினைத்துக் கொண்டேன். மிக்க நன்றி. அடுத்து என்னுடைய கேள்வி என்னென்னா, சங்க இலக்கிய பார்வையில் பட்டினப்பாறை என்று ஒரு நூல் இருக்கிறது. அதில் முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் என்று தன்னுடைய சிறப்புகள் அனைத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நகர நாகரிகத்தை பற்றியது. அதை பற்றிய கடல் ஆய்வுகள் வந்து பூம்புகார் தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆய்வுகளுக்கும் கீழடி ஆய்வுகளுக்கும் இடையே ஏதேனும் ஒற்றுமைகள் தென்படுகின்றனவா என்பது என்னுடைய கேள்வி. தான் புகார் பூம்புகாரில் நடந்த கடல் அகழாய்வு 1970களில் நடந்தது. ரொம்ப சிறிய பகுதி தான் பண்ணாங்க, ஒரு சிறு கட்டுமானம் உள்ளே இருந்தது என்பது மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி வந்து பண்ணப்படலை, அது அப்படியே விட்டுட்டாங்க. மத்திய தொல்லியல் துறை பண்ணது, அது பிறகு இப்போ வரைக்கும் பண்ணப்படல. ஒரு சங்ககால துறைமுகத்தினுடைய அடையாளமாக அது அறியப்படுது. அதை கடந்து இன்னைக்கு வந்து எவ்வளவோ நவீன தொழில்நுட்பங்கள் முன்னேற்றமை மூலமாக கடல் அகழாய்வு பல பரிமாணங்கள் கிடைச்சிருக்கு. மிக அதிகமாக அதை செய்ய முடியும். அப்படி செய்தால் வந்து இதை வந்து புதிய உண்மைகள் நமக்கு வரும். 70களில் பண்ண அளவுக்கு வந்து ஒரு கடல் கடியில் வந்து ஒரு சங்ககாலத்தைச் சேர்ந்த அல்லது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு கட்டுமான பகுதி மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது 70களில் நடந்த கடல் அகழாய்வில். இப்பொழுது கீழடியினுடைய அகழாய்வு வந்து மிக விரிவாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் கடல் அகழாய்வு அங்கே காவிரி கரையில் வங்கி இது பூம்புகார்லையோ அங்கே நடந்தால் வருகிற உண்மைகளோடு நம்ம ஒப்பிட்டு நிறைய பேச முடியும். இப்போ குறிப்பாக முசிறியில், கேரளாவில் இருக்கிற முசிறியில் கடந்த 15 ஆண்டுகளாக முசிறித்துல வந்து அகழாய்வு கேரள தொல்லியல் துறை பண்ணிக்கிறாங்க. கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி செரியன், டாக்டர் செரியன் தான் பண்ணுறாரு. ஒரு 20 நாட்களுக்கு முன்பு சென்னையில் வந்து அவர் ஒரு முசிறி அகழாய்வை பற்றி ஒரு நல்ல ஒரு உரை கொடுத்தார். அதில் பல உண்மைகள் சங்க இலக்கியத்தினுடைய இணைத்து வைத்து பல உண்மைகள் அங்கேயும் வருகிறது. கீழடி ஆராய்ச்சி மாற்றலாம் பொருளாதாரத்தில் இருக்கோமா இல்ல
வேறு பொருள்களிலும் அவர்கள் நாகரிகத்தினுடைய வேர்களை தேடலாமா? சிந்துவெளியில் பரப்பம் கொண்டவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட திராவிட நாகரிகத்தை ஏறத்தாழ 99% ஆய்வாளர்கள் அது திராவிட நாகரிகம்தான் என்று நிறுவியதற்கு பின்னரும் கூட மிக சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் அது ஆதிய நாகரிகம் என்பதற்காக இட்டு கட்டி பல செய்திகளை பெரிய அளவில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது போதுமான அளவுக்கு தமிழ் மக்களுக்கு பரவ வேண்டும் என்று. அடுத்து கடல் கோளால் அழிக்கப்பட்ட லெமோரியா கண்டம் லெமோரியா கான்டினென்ட் கிரேடில் ஆஃப் தி ஹியூமன் ரேஸ் என்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக ஆராயப்பட்டது பழைய ஞாபகத்தில் என்று சொல்கிறேன். முதன் முதல் தோன்றிய உயிரினம் என்பதாக ஒரு பூச்சி வடிவத்தை அந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து வரைந்து காட்டி அதை தேடிய பொழுது அது காளையார் காட்டில் கிடைத்ததாக ஒரு செய்தி. ஆக நாம் நீண்ட நாட்களாக சொல்லி வருகிறோம் அல்லவா, கல்தோன்றி வந்தோன்ற காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் தமிழனுக்கு இருந்திருக்கிறது என்பது உறுதிப்படுகிறது. அது பற்றிய உங்கள் கருத்து. நம்பர்களே, அதாவது தமிழ் நாகரிகத்தின் வேர்களை தேடினா இப்பொழுது வந்து கீழடியினுடைய கண்டுபிடிப்பு என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு ஆனால் புதிய கண்டுபிடிப்பாக இருக்கிறது. நாளை இன்னொரு கண்டுபிடிப்பு இந்த உண்மையை இன்னும் வேறு தளத்துக்கு எடுத்து செல்லும், புதிய உண்மைகளை தேடி நாம் வந்து பயணப்படலாம். அந்த புதிய கண்டுபிடிப்புகள் உண்மைகளுக்கு திறந்த மனதோடு நாம் இருப்பது தான் பகுத்தறிவு. எனவே இப்பொழுது இருப்பதில் மிக பழமையான ஒரு நகரமாக, சங்ககால நகரமாக முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வைகை கரையில். அது அந்த கீழடியை சங்க இலக்கியம் சொல்லுகிற நான் சொன்னதைப் போல வந்து தமிழ் வைகை என்ற குறிப்பிலிருந்தும் இந்தியாவில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மிக அதிகமாக கிடைத்திருப்பது வைகை கரையில் இருப்பதும் அதனுடைய தொடர்ச்சியாக கீழடி கண்டுபிடிக்கப்பட்டதுமான இந்த மொத்த வரைபடத்தின் வழியாக ஒரு சித்திரம் உருவாகிறது. இது முழுமையானதுன்னு நான் சொல்லலை, இப்பொழுது கிடைப்பதிலிருந்து இந்த சித்திரத்தை வந்து நாம் வைக்கிறோம். நாளை வேறொரு புதிய கண்டுபிடிப்புகள் இதை விட செழுமையான பழமையான கண்டுபிடிப்புகள் வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதில் சொல்ல வேண்டியது. ஒன்று ரெண்டாவது லெமோரியா கண்டம் என்ற அந்த கருதுகோளில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அது வந்து வந்து இறையனார் கலவியல் உரையில் சொல்லப்பட்ட சைவ சமய கருதுகோள்களிலிருந்து வைக்கப்பட்ட ஒரு கருத்து. அதையும் இதையும் நாம் வந்து பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆமாம், இது பற்றி நிறைய ஆய்வுகள் வந்திருக்கிறேன், அது முழுமையாக சொல்லணும்னு இல்லை. லெமூரியா கண்டம் அதனுடைய மூன்று சங்கங்கள் கபாலபுரம், அதில் முதல் சங்கம் அழிந்தது, ரெண்டாம் சங்கம் அழிந்தது, மூன்றாம் சங்கம் அழிந்தது என்பது வந்து 8-9 நூற்றாண்டில் சைவ மதம் தலைத்துவங்கிய பொழுது இறையனார் கலவிகள் உரையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதை. பொதுவாக வந்து ஒரு மதம் வந்து பரவுகிற பொழுது அந்த மொழியினுடைய மொத்த உரிமையும் அந்த மதம் வந்து தனக்கு உரிமை கொள்ளும். அது எல்லா மதமும் அப்படி தான். வந்து இப்போ சமண பௌத்தர்கள் வந்து மிக அதிகமாக இலக்கணங்களை இலக்கியங்களை உருவாக்கியது என்பதே வந்து அதன் மீதான ஒரு உரிமையை கோருவது தான். அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு மொழியும் தமிழ்லாம் மிக முக்கியமாக இங்கே தமிழகத்துக்கு வந்த எல்லா மதமும் மொழிக்கு உரிமை கொண்டாடும். ஏன்னா இது எல்லா மதத்தையும் விட மிக பழமையானதாக இங்கே மொழி என்ற ஒரு நிறுவனம்ன்றது இருந்தது. அது வந்து சமணர்கள், பௌத்தர்கள், சைவர்கள், வந்து வைஷ்ணவர்கள் எல்லா மதத்தையும் சார்ந்தவர்கள் அந்த உரிமையை கோரினார்கள். அப்படி சைவத்திலிருந்து தான் தமிழ் உருவாகியது என்ற கருதுகோளை நிறுவுவதற்கான விஷயமாக இந்த மூன்று சங்கம், அதில் ஒரு 1000 புலவர்கள் இருந்தார்கள். முதல் சங்கத்துக்கு வந்து சிவபெருமான் தலைவராக இருந்தார், ரெண்டாவது சங்கத்துக்கு முருகன் தலைவராக இருந்தார், இறையனார் தலைவராக இருந்தார் என்ற இந்த கதை என்பது சைவ மதத்தை மையப்படுத்திய தமிழை என்ற அந்த கட்டுக்கோப்புக்காக உருவாக்கப்பட்டது என்பதுதான் வந்து என்னுடைய. ஐயா வணக்கம். இப்போ கீழடி பற்றி பேசிட்டு இருக்கீங்க, அதோட பக்கத்து ஒரு சிலைமான் தான் என்னுடைய ஊர். பார்த்தீங்கன்னா இப்போ லாடநேந்தல் அப்படின்ற ஊரில் கூட இப்போ சமீபத்தில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க.
கேட்டுட்டா இப்போ வந்து சொன்னீங்க ஆண்கள் பேர் தான் இருந்துச்சு பெண்கள் பேர் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களோட பேரே வந்து ஆண்கள் பேர் மாதிரியே இருக்கும். முத்து, பாண்டி, வைரம் அப்படி தான் பேர் வச்சுருப்பாங்க. அப்படி கூட நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து முன் வைக்கலாம். சரிங்களா, பெண்கள் பேரை பெண்கள் பேராகவே நீங்கள் அதை வந்து சோதனை பண்ணாமல் ஆண்கள் பேராகவும் வச்சுருக்கிறாங்க, இப்பவும் இருக்குது. அந்த மாதிரி பாண்டின்னு கூப்பிடுவாங்க, முத்துன்னு கூப்பிடுவாங்க, வைரம் முத்துன்னு கூப்பிடுவாங்க பெண்களோட பேர். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அது எந்த எவ்வளோ ஆழத்தில் அந்த கீழடி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது எனக்கு இன்னும் புரியலை. அது தோண்டப்பட்ட போது நான் வந்து சிங்கப்பூரில் இருந்தேன். திரும்ப நான் ஊருக்கு போயிருக்கும்போது, ஏன்னா பக்கத்து ஊர் தானே, நடந்து போகிற தூரம் தான், போய் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தனியார் துறை வந்து அவங்க வேலையெல்லாம் அடைச்சி உள்ளே யாருமே விடலை. அது வந்து ஒரு ரகசியமாக பாதுகாக்கிற மாதிரி ரொம்ப பாதுகாட்டுருக்காங்க தெரியல. ஆனால் வந்து அது அரசாங்கம் நினச்சா நிச்சயம் வாங்க முடியும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போடுறதுக்காக அந்த இடத்த வந்து பல லட்சங்கள் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, அதுவும் நான் பார்த்துருக்குறேன். அதாவது சாதாரணமாக 100,000 போகக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து அவங்க இடம் 2 மடங்கு அந்த பணத்தை கொடுத்து அந்த இடத்த வாங்கி ரோடு போட்டுருக்காங்க. அதனால் இந்த இடத்தையும் நிச்சயம் வாங்குறதுக்கு உண்டான எல்லா ஒரு முயற்சிகளும் எடுத்தால் நிச்சயம் நடக்கும் இல்லையா. சரிங்களா, இது எனக்கு தேவையான விஷயம் என்னென்ன கேள்வி என்னென்னா, அது எவ்வளோ ஆழத்தில் அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன், அது செங்கல் சூளைகள் அதிகமாக உள்ள இடம், தினமும் தோண்டக்கூடிய இடங்கள், மணல் தோண்டிகிட்டு இருப்பாங்க, அங்கே செங்கல் சூளைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கும். சரிங்களா, ரெண்டாவது செங்கல் தயாரிக்கிறது மட்டும் இல்லை, மணலே ஏற்றுமதி பண்ணுவாங்க வேறு இடங்களுக்கு, பல ஊர்களுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. அப்படி அடிக்கடி தோண்டக்கூடிய ஒரு இடத்துல இந்த விஷயம் எப்படி வந்து இது வரைக்கும் காப்பாற்றப்பட்டது அது தெரியணும். இந்த கேள்விக்கு, அதாவது வந்து கீழடி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது, இப்போ இப்படி ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தை ஒட்டி ஒரு கூட்டத்தில் அப்படி பேசிக்கிருந்த பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்த்துறை தலைவர் பேராசிரியர் யா மணிகண்டன் வந்து ஒரு தகவல் சொன்னார். இப்போ இன்னும் முக்கியமான ஒரு தகவல் கூட, அதாவது வந்து 1920களினுடைய கடைசியில் மதுரை சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற புகைவண்டி ரயில் வந்து சிலைமான் நிறுத்தம் என்பது கீழடியினுடைய அந்த தோப்புக்கு பக்கத்தில் இருந்தான் சிலைமான் ரயில் நிறுத்தம். அங்கே வர்ற ரயில் வந்து அந்த ரயில் நிறுத்தத்தில் வழக்கத்துக்கு மாறாக அதிக நேரம் நின்றுட்டு அந்த ரயில் போகுது தினசரி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு விவசாயி வந்து கிணறு தோண்டியிருந்தார். அந்த கிணறுக்குள்ளே வந்து பழம் பொருட்கள் வந்து நிறைய அந்த தோண்ட இடத்துல கிடச்சிருக்கு, அதை பூரா எடுத்து வெளியில் வச்சுருந்தாரு. இந்த ரயில் போய் நின்ன உடனே வந்து வந்து எல்லாரும் பயணிகள்லாம் இறங்கி போய் அந்த பொருட்களை வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து திருப்பி ரயில் ஏறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. வழக்கத்தை விட அதிக நேரம் அந்த ரயில் நிறுத்தத்தில் ரயில் நின்றுட்டு போகுது அப்படின்னு மெட்ராஸ் மெயில் என்ற அன்றைக்கு வந்த ஒரு தினசரி ஆங்கில தினசரியில் ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு பேராசிரியர் யா மணிகண்டன் வந்து எனக்கு அந்த செய்தியை எடுத்துக்காட்டாங்க. ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அதாவது வந்து கீழடி வந்து ஒரு 100 வருஷமாக என்னை பாருங்கடா பாருங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. வந்து இது வந்து ஒரு தற்செயலாக இருக்குது, ஏதோ ஒரு குறிப்பாக அது இருக்குது. இதன் பிறகும் வந்து நம்ம வந்து 2014 வருஷம்தான் அங்கே அகலாயில் போய் சேர்ந்துக்கிறோம். வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த இடம் காப்பாற்றப்படுக்க என்னை போன்றவனுடைய கருத்து வந்து, தமிழ்நாட்டில் வந்து இது போல் இன்னொரு இடம் இனி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 100 ஏக்கர் ஒரு எந்த வகையிலையும் வந்து வந்து தொந்தரவு பண்ணாத வந்து ஒரு ஒரு மேடு வந்து ஒரு ஒரு நதிக்கரையில் வந்து அநேகமாக எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ரியல் எஸ்டேட் அது இதுன்னு சொல்லி எல்லாம் சமப்படுத்தி பண்ணி வச்சு செஞ்சுன்னு ஆயிடுச்சு. அவ்வளவு தொந்தரவு பண்ணாத ஒரு இடமா வந்து அப்படியே இருக்குமா இனிமேல் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. எனவே தான் இதை விட்டக்கூடாதுன்னு நம்ம கண்டா இதுக்கு அப்படியே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த பகுதியினுடைய தென்னந்தோப்பு. தென்னை மரம் நல்ல பலன் கொடுக்குற மாதிரியான ஒரு மண்டல் பகுதியாக இருக்கிறதுனால அது ஒரு 30-40 வருஷமாக அந்த தென்னந்தோப்பு ஊரை விட்டு வெளியில் அது மற்ற பயிர் பண்ணியிருந்தால் கூட நிறைய சேதமாயிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு தொழில் வந்திருந்தால் கூட அடுத்தடுத்து தொழில் வந்துடும். அந்த தென்னந்தோப்பு வந்து அதை வந்து காப்பாற்றி வச்சிருந்தது அப்படிங்கிறது முக்கியமானது. இன்னும் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா வந்து இப்போ இந்த அகராயம் நடக்கிற இடம் இல்லையா, அதெல்லாம் எந்த இடத்துல நடக்குதுன்னா எங்கெல்லாம் தென்னை மரம் பட்டு போயிருக்கோ அந்த இடத்துல தான் தோண்டிக்கிறாங்க. ஏன்னா வந்து அது தனியார் இடம், நீ தென்னை மரத்தை வெட்டிட்டு நீ அகலாய் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தொழில் சட்டத்துறையினுடைய விதிப்படி அவங்களுக்கு ரூபா கொடுக்க முடியாது. அந்த நடத்துக்காரவங்களுக்கு ரூபா இழப்பீட்டு ரூபா கூட கிடையாது. அவங்க உண்மையிலே ஆர்வத்தில் அக்கறையிலிருந்தால் அந்த இடத்த தோண்டிக்க சொன்னாங்க. அப்போ வந்து என்னன்னா, நீங்கள் வந்து தென்னை மரம் பட்டு போயிருந்தா ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அவங்க 10-20 அடி இந்த இடத்துல வரிசையாக தென்னை மரமாக இருக்க இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குன்னா சரி இந்த இடத்துல தோண்டிக்கோங்க.
அப்படி தென்னை மரங்கள் இல்லாத பட்டு போன இடத்துல தான் வந்து தமிழ் நாகரீகத்தின் செழிப்பை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வரலாற்றினுடைய இன்னொரு முறை. இன்னும் சொல்ல போனால் அந்த போன 2 ஆண்டுக்கு முன்னாடி அந்த தொழில் கூடம் கிடைச்சதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, தொழில் கூடம் கிடைச்சதுன்னு அது மிகப்பெரிய இந்த அளவுக்கு இந்த அரங்கத்து அளவுக்கு இருக்கும் அந்த தொழில் கூடம். நீங்கள் புகைப்படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த இடம் நம்மளுக்கு கிடைச்சதே காரணம் ரொம்ப முக்கியமானது வந்து மேலே வந்து மிக அதிக மின்சாரம் போகிற உயர் மின்னழுத்த மின் கம்பிகள் அது போகிற இடங்களில் தென்னை மரம் இருக்காது. அந்த மின் கம்பிகள் அந்த இடத்துல இருந்தனால தான் அந்த இடத்துல அவ்வளோ பெருசு தோண்ட முடிஞ்சிச்சு. இப்படி எவ்வளவோ இயற்கையின் சாதகமான விளைவுகளுக்கு நடுவில் தான் வந்து தமிழ் நாகரீகத்தை வந்து பார்க்கறதுக்கான இடமும் பார்வையும் கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். இல்லை அதாவது வந்து அவங்க வந்து வெர்ஜின் சாயில் என்று சொல்லப்படுகிற அந்த அடிநிலம் அது வந்து வெர்ஜின் சாயில்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்க நிலம் முழுக்க இருந்து மண் அழிந்து அழிந்து மனிதன் பயன்படுத்திய மண். ஸோ அந்த வெர்ஜின் சாயில் வரைக்கும் அவங்க வந்து அகழாய்வை நடத்துகிறாங்க. அது சில இடங்களில் 15 அடி 16 அடி இருக்கும், சில இடங்களில் ஒரு 12 அடியாக இருக்கும். அந்த மாதிரி வெர்ஜின் சாயில் அளவுக்கு வந்து அது தோண்டப்பட்டிருக்கு. அது அந்த மேட்டினுடைய உச்சமான இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-16 அடி அல்லது 18 அடி வரைக்கும் வணக்கம். நல்ல அரிய தகவல்லாம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அந்த ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பாங்கன்னு சொன்னீங்களே, அது வந்து எதுவும் அளவுகோல் இருக்கா? அதாவது மொத்தம் நீங்கள் சொல்கிறது அந்த 10 ஏக்கரில் இப்போ ஒரு குறிப்பிட்ட சின்ன இடம் மட்டும்தான் தோன்றுறோம்னு சொல்லி உங்கள் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு முழு இடம் தோண்டி ஆகணும் அந்த மாதிரி எதுவும் கால அளவுகள் இருக்கா? இல்லை அதாவது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அடுத்தடுத்து வெளியிட முடியுமா அதை, இல்லை ஒட்டுமொத்தமாக முழு இடத்தையும் தோண்டி முடிச்சப்பந்தான் முழுமையான ஆய்வாக வெளியிட முடியும்? அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2 ஆண்டுகள் அந்த அகழாய்வு நடத்தியிருக்காரு. அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். எனவே இந்திய தொழிலியல் சட்டப்படி யார் அகழாய்வு நடத்தினாங்களோ அவங்க வந்து அறிக்கையை கொடுக்கணும். எனவே அவர் வந்து அந்த 2 ஆண்டுக்கான ஆய்வறிக்கையை வந்து கொடுக்க போகிறாரு. அதற்கு அடுத்து ஒரு வந்து ஸ்ரீராமன் சொல்கிற ஒரு மத்திய தொழிலியல் துறை அதிகாரி 1 ஆண்டு ஆய்வு நடத்தினார். அவர் அந்த அறிக்கையை கொடுக்க போகிறாரு. அவர் என்ன அறிக்கை கொடுக்க போகிறாருன்னு இப்போ எனக்கு தெரியும். நாங்கள் ஒன்றுமே இல்லை, எந்த கட்டுமானமும் அதனுடைய தொடர்ச்சி இல்லை, எனவே இதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக அனுப்பப்பட்டவர். எனவே வந்து அவர் ஒரு அறிக்கை வந்து இதுக்கு எதிரான அறிக்கையாக தான் இருக்கும். நல்ல விஷயம் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் தமிழ்நாடு அரசு இப்போ தோன்றிடுச்சு. தோன்றதுனால வந்து இப்போ வந்து மிகப்பெரிய அளவுக்கு கட்டுமானங்களும் சுமார் 5000க்கு மேற்பட்ட பொருளும் கிடச்சிருக்கு. அதாவது நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2014 15வது வருஷம், 14வது வருஷம் 48 குழி அமைக்கப்படுது, 15வது வருஷம் 53 குழி அமைக்கப்படுது. ஏறக்குறைய 2 வருஷம் சேர்ந்து 110 குழிகள் தோன்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இடமாற்றிட்டு ஸ்ரீராமன் என்ற அதிகாரியை போட்டோடனே அவர் வந்து வெறும் 8 குழி மட்டும்தான் தோன்றார். இந்த 2 வருஷத்தை விட அதிகமான நிதி இந்த வருஷம் தான் ஒதுக்கப்பட்டுச்சு. நாடாளுமன்றத்தெல்லாம் குறைந்து கொடுத்து அதிகமான நிதி ஒதுக்கப்பட்ட பிறகு இவர் தோன்றினது வெறும் 8 குழி மட்டும்தான். அந்த 8 குழியும் அதுக்கு முதல் வருஷம் வந்து அந்த தொழிற்கூடம் கிடைச்சது அப்படின்னா அந்த தொழிற்கூடத்தினுடைய தொடர்ச்சி முழுக்க வந்து நிலத்தில் வந்து தென்பகுதிக்குள்ளே மண்ணுக்குள்ளே போகுது. எல்லா வந்து சுவர்களும் கட்டுமானங்களும் தென்பகுதிக்குள்ளே போகுது. அவர் வந்து அது நேர் எதிராக வடபகுதியில் அந்த குழியை போடுறாரு. 8 குழியும் தோன்றாரு. தோண்டி முடிச்சுட்டு ரொம்ப மெல்ல வேலை பாதி, ஏற்கனவே அகலாயுதம் எப்படி முடிப்புதான் தெரியும், இப்படி தோன்றுவாங்க இல்லையா. அவர் அதையும் ஸ்லோ மோஷனில் வந்து மெல்ல தோண்டினாங்கன்னே சொல்லி யோசிச்சு பாருங்க. 2014-15 சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து 110 பேர் வேலை பார்த்துருக்காங்க அவரேஜா. ஆனால் இந்த ஸ்ரீராமன் இருந்த அந்த 1 வருஷத்தில் சராசரியாக 8 பேர் வேலை வந்துருக்காங்க. அதாவது நான் தான் சொன்னேன் வந்து இது வந்து கலகி இல்லை, இது அரசியல் முழுக்க இது வந்து வெளிப்படையான தோண்டிட்டு. இப்போ அவர் என்ன முடிவு பண்ணாருன்னா, கடந்த ஆண்டு இருந்த தொடர்ச்சி எதுவும் இந்த ஆண்டு இல்லை, எனவே இங்கே அகலாயை தொடர வேண்டியது இல்லைன்னு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ அதுக்கு அடுத்த வருஷம் தமிழக அரசு இப்போ தோணுனா அதை விட முதல் 2 வருஷத்தை கிடைச்சதை விட அதிகமான பொருள் இந்த ஆண்டு கிடச்சிது, அதிகமான பெயர்கள் கிடச்சிது. தங்கத்தில் அதிகமான அணிகலன்கள் இந்த வருஷம் தான் கிடச்சிது. நீங்கள் பத்திரிகையெல்லாம் தங்கம் வெடித்ததெல்லாம் வழக்கமான மாலை முரசு செய்தி மாதிரி போட்டிருந்தாங்க. அதிகமான தங்கத்தில் அணிகலன்கள் ஏறக்குறைய 8 தங்கத்தில் அணிகலன்கள் இந்த ஆண்டு சங்ககால அணிகலன்கள் கிடச்சிது. இது வந்து இப்போ ஒன்றுமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனதுக்கு 2 மாதம் கழித்து நடக்கிற அகழாய்வு சொல்லுவாங்க. எனவே அந்தந்த அதிகாரி அகழாய்வு செய்ததே அவரவர்கள் தான் அறிக்கையை கொடுப்பாங்க. அரசாங்கத்தின் இடம் அல்ல, அது தனியாருடைய இடம். தனியார்கிட்ட நீங்க இடத்த வாங்க தோண்டிக்கிறோம் கேக்குறீங்க, நீங்க அவருக்கு காசு கொடுக்க மாட்டீங்க,
என்னன்னா நான் ஒரு 10 அடி தோண்டிட்டு அகலாய்வு பண்ணிட்டு நாங்கள் மூடியும் உங்கள்கிட்ட கொடுத்துறோம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு தான் போடுறாங்க. இப்போ நம்ம கேள்வியே என்னன்னா அந்த இடத்த நீங்கள் 110 ஏக்கர் அரசு வந்து தொழில்துறை ஒரு சட்டம் போட்டு அதை எடுக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. என்ன 1 கோடி ஆகும் 2 கோடி ஆகும் அது ஒரு விஷயமே கிடையாது. ஒன்று ஒரு கண்டெய்னர் கொடுத்தா போதும், கண்டெய்னராக பணம் வருது. ரெண்டாவது விஷயம் வந்து அது வந்து இப்போ வந்து தொலைவீரா போன்ற ஹரப்பன் சைட்டு வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் பல இடங்கள் பொது பயன்பாட்டு பொது காட்சிக்காக பொது காட்சி பகுதியாக வைக்கப்பட்டிருக்கு. தொலைவீரா போன்ற இடங்கள்லாம் நீங்கள் பொய்யே பார்க்க அந்த கட்டுமானம் வந்து அப்படியே இருக்குது, அப்படியே வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்த கட்டுமானத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதான் நம்ம சொல்கிறோம். அது வந்து அடிப்படையில் முதல்ல அந்த 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 இடம் வந்து அரசு உடைமையாக்கப்பட்டால்தான் வந்து அது நடக்கும். மாஃபா பாண்டியராஜன் மந்திரி ஒருத்தர் இருக்காருங்களா அமைச்சர், அவரோட பணி இதில் என்ன பங்கு என்னவா இருக்கு? மாஃபா பாண்டியராஜன் அப்படின்ட்டு இந்த தொழில் துறைக்கு அப்படின்னு தானே அவர் அமைச்சராக இருக்காரு. அவருடைய பங்கு இல்லை அவர் என்ன மாற்றத்தை இதில் கொண்டுட்டு வர முயற்சி இந்த ஆண்டு சொன்னியா நாங்கள் 3 ஆண்டுகள் நடக்கிற பொழுது மத்திய அரசு தான் நடத்திட்டே இருக்கு, மாநில அரசும் இதில் வந்து தொழில் அகலாயம் நடத்தணும்னு நம்ம சொல்லிட்டு வலியுறுத்தணும். சரி.